இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 111வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 9 மணி வரை. இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்கள், மாநில தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் அரிமா டாக்டர் பி அத்தியண்ணா அவர்கள், சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி மற்றும் ஆடிட்டர் சங்கர்ராமன் அவர்கள், செயலாளர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி. இன்றைய கருத்தரங்கிற்கு வரவேற்புரை வழங்க விழுப்பவர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம். பேரவையின் நோக்க உரையை வழங்க இருப்பவர் டாக்டர் ஆ சிதம்பரம் அவர்கள், இணை பேராசிரியர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய பேரவையின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள், HOD மெடிக்கல் சயின்சஸ், NEP MD சென்னை. தலைப்பு: பாதிப்பினை ஆரம்பத்தில் கண்டறிவது மற்றும் மறுவாழ்வில் மாற்றுத்திறனாளர் அமைப்புகளின் பணி. இன்றைய கருத்தரங்கை சைகை மொழியில் மொழிபெயர்ப்பவிருப்பவர் சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாமசுந்தரி அவர்கள். இன்றைய கருத்தரங்கை நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் ஜாகீர் ஹுசேன் அவர்கள், இணை பேராசிரியர், தமிழ்நாடு அரசாங்கத்திற்கான மாநில ஆலோசனை குழு உறுப்பினர். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 113வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் அவையை தலைவர் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ டாக்டர் அபிராமி ஃபார் யுவர் நைஸ் இன்ட்ரொடக்ஷன். இன்றைக்கு இந்த 113வது வார தொடர் இணையவழி கருத்தரங்கம், இன்றைக்கு டாபிக் ஆஃப் த டே நீங்க சொன்னீங்க, அதாவது எர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் இந்த DPOS அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்புகளின் பங்கு பணி இந்த எர்லி இன்டர்வென்ஷன்ல. இதற்கு இன்றைக்கு டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார்கள். அவர்களை காங்கிரிகேஷன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அண்ட் த ஃபார்மல் வெல்கம் அட்ரஸ் பை டாக்டர் சுரேஷ் பிரபாகர். ஐ ரிக்வஸ்ட் அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் டு கிவ் ஹிஸ் வெல்கம் அட்ரஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வல்லமுடன். அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம். 113வது இணைய கருத்தரங்க வணக்கம். வாய்ப்பு தந்த தலைவர் வரதுகுட்டி சார் அவர்களுக்கு நன்றி நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எப்பயுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற சில கூட்டம்லாம் நடக்கும், அது மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தலைப்பு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு திருமதி விஜயலட்சுமின்றவங்களை அழைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அருமையான தலைப்பு, அருமையான சிறப்பு விருந்தினர். ஆகவே அவர்களை பேரவையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்து வரவேற்கிறோம். தலைவர் சார், ரொம்ப ஒரு அருமையான டாபிக், அருமையான மேடம். இதை ஏற்பாடு பண்ண சிதம்பரம் சாருக்கு, கணாசம்பர் சாருக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட எப்படி எப்படியோ நமக்கு யூஸ் ஆகும். இந்த டாபிக் வந்து பல பேருடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தலைப்பு. பல பேருக்கு குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு தகவல். அந்த ஒரு முக்கியமான தகவலை, ஒரு நிகழ்ச்சியை இந்த இணைய கருத்தரங்கை அனைவரும் தடையின்றி கேட்டு பயன்பெறுமாறும், கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று சபையை தலைவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ டாக்டர் சுரேஷ் பிரபாகர். மெடிடேஷன்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். வணக்கம் அத்தியண்ணன், அத்தியண்ணன். வணக்கம் சார், வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் சார். வீட்டுக்கு வந்தாச்சு. இல்லங்க, அது 10 days இருக்கணும். இங்க
ஓகே, ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறீங்க? ஆமா ஆமா ஆமா. வெரி குட். தட் ஷோஸ் தி இன்வால்வ்மென்ட் ஆஃப் ஆல் தி ட்ரஸ்டீஸ் ஆஃப் தி காங்கிரிகேஷன் அண்ட் ஆல் தி குரூப் மெம்பர்ஸ் தி காங்கிரிகேஷன். எங்க இருந்தாலும் அவங்க வந்து கண்டுக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் அடிக்ட் ஆயிடுவாங்க எல்லாரும். எப்படாப்பா அந்த நாட்டு கம்யூனிட்டி வரப்போகுது? சோ அந்த அளவுக்கு. சோ வெல்கம் சார், வெல்கம். அண்ட் சுரேஷ் பிரபாகர் வந்து மெடிடேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தது. சோ மெடிடேஷன்லாம் மைண்ட் ரொம்ப கிளியரா அவர் வந்து இருக்காரு இப்போ. சோ அண்ட் ஷார்ட் வெல்கம் அட்ரஸ் பை சுரேஷ் பிரபாகர், தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம காங்கிரிகேஷனுடைய நோக்க உரை, நோக்க உரையை நிகழ்த்துபவர் காங்கிரிகேஷன்ஸ் கன்வீனர் டாக்டர் சிதம்பரம். ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் சிதம்பரம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டு கிவ் எ பிரீஃப் நோட் அபவுட் அவர் காங்கிரிகேஷன்ஸ் த லாஸ்ட் ஒன் வீக் ஆர் டென் டேஸ் அண்ட் த ஃபியூச்சர் பிளான் ஆஃப் ஆக்ஷன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தோஸ் ஹூ ஜாயின் டுடேஸ் மீட்டிங். Special thanks to Dr. Vijayalakshmi madam. Last 2-3 days before I called her and requested her, madam, can you able to give a talk? She is having busy schedule to go to Hyderabad for some other reason, to take care of his son, academic things. But she said yes, definitely do it sir. சொல்லி இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்டர் விஜயலட்சுமி மேடத்துக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேடத்தோடு பார்த்தீங்கன்னா வந்து வீ ஹேவ் ஒரு மதர்லி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கைண்ட்னஸ் மேடத்தை எப்பவுமே இருக்கும். எப்போ அப்ரோச் பண்ணாலும் அந்த ஒரு வார்ம்னஸ் மேடத்துக்கிட்ட இருக்கும். நமக்கு எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான மாற்றுத்திறனாளி யாரை யார் அப்ரோச் பண்ணாலும் அந்த அந்த கைண்ட்னஸ் வந்து அவங்கள ஆல்வேஸ் டு ரிமெம்பர் அவர் ஃபேஸ் கம்ஸ் டு மீ வென் எவர் ஐ தாட் திங்கிங் அபவுட் மேடம். ஸோ மேடம் அப்ரோச் பண்ணாலும் ஷி இமீடியட்லி அக்செப்ட் என்ன பேசுகிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் வெல்கமிங் டாக்டர் விஜயலட்சுமி மேடம் ஃபார் தேங்க் டு ஹர் டைம் ஆல்சோ. அப்புறம் பிறகு பார்த்தோம்னா வந்து 113 வாரம் இணையவழி கருத்தரங்கை வந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம தலைவர் டிஏ பருதுகுட்டி ஐயா அவர்களுக்கும் அதர் ட்ரஸ்டீஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பேரவையானது நம்ம அனைவருக்கும் தெரியும், 113 வாரம்னாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 மேற்பட்ட ரிசோர்ஸ் பர்சன்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு ரெண்டு ரிசோர்ஸ் பர்சன் இன்வைட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போனா கிட்டத்தட்ட 150 ரிசோர்ஸ் பர்சனை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா 4-5 பேருக்குள்ள நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து கிளான்ஸ் எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட ரிசோர்ஸ் பர்சன் இன்வைட் பண்ணி நம்ம இணையத்தில் வந்து நம்ம பேசியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து தோளோடு தோல் நின்று இதுக்கு உதவிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாம் இல்லைன்னா இந்த பேரவை இல்லை. ஸோ நாம் தான் இந்த பேரவை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஒரு 100 நபர்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம தலைவர்டியே வருதுபடி சாருடைய கனவு. முதல்ல வந்து நம்ம வந்து 100-கால் மண்டபம் மாதிரி இந்த 100 நபர்களை கொண்ட ஒரு பேரவையை வந்து உருவாக்குவோம் சார் அப்படின்னு சொல்லி சார் வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு வந்து கூடிய விரைவில் 125 வாரத்துக்கு முன்னாடி நம்ம நடத்தி காட்ட போகிறோம். அந்த அந்த கமிட்டட் 100 நபர்கள் வைத்து நம்ம குழுக்களாக உருவாக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 குழுக்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா உருவாகி இருக்கிறாங்க. வந்து எம்ப்ளாய்மெண்ட் குழு வந்து டாக்டர் மதன்மோகன் சார் தலைமையில் கிட்டத்தட்ட 5 நபர்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மின் குரூப்பில் வந்து டாக்டர் இளங்கோவன் சார்பாக வந்து ஆர்டிஐ இளங்கோவன் சார்பாக வந்து 5 நபர்களும், அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து பேரக்டி நிர்வாண குழுவில் வந்து புஷ்பராய் சார் தலைமையில் வந்து 5 நபர்களும் கூடி கடந்த வாரம் முழுவதும் நம்ம வந்து அதை எப்படி கொண்டுட்டு போகிறோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிக்ரியேஷனுக்கு ஒரு குழு வந்து உருவாக்கணும்னு சொல்லி லாஸ்ட் வீக் வந்த ரிசோர்ஸ் பர்சன் வந்து கிருஷ்ணமூர்த்தி சாருடைய உதவியில் அதை நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு மேடம் வந்து நிறைய மேடம் வந்து நிப்மெண்ட் ஃபார்மர் HOD நிப்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க மேடம். மேடம் பற்றி ப்ரொஃபைல நம்ம சார் வாசிப்பாங்க, சார் காமிச்சிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா மேடத்து மூலயமா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏர்லி இன்டர்வென்ஷனுக்காக ஒரு குழு ஒன்று இது பண்ண போகிறோம். ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷனோ இல்லை ஏர்லி ரிடக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ குழுவோட நேம் உருவாக்கி அந்த குழுவில் வந்து 5 நபர்கள் உருவாக்கி அந்த 5 நபர்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஹெல்த் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனோ இல்லாட்டி வந்து ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாட்டி வந்து UDID கார்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க உங்களுக்கு எதாருக்கும் அந்த ஆர்வம் இருந்ததுன்னா சார் இதை பற்றி நான் நிறைய வந்து இதை வச்சு நம்ம வந்து ஒரு லீடர் ஆக முடியாது, ஆனால் இதை வச்சு
இந்த மேடம் கொடுக்குற ஓரியன்டேஷன் ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி ஒரு 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 நாலேஜ் இருக்கும் சார். இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இதை பற்றி நாலேஜ் எனக்கு இருக்குது, மேலே சொன்ன விஷயங்களும் சரி, நீ வரக்கூடிய காலகட்டம் இதை பற்றி நான் கெப்பாசிட்டி பில்டப் பில்டிங் பண்ணிக்கிறதுக்கோ இதை பற்றி ரிசோர்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இந்த குழுவை வந்து நான் லீட் பண்ண முடியும் சார் அப்படின்ற மாதிரி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னாலும் நீங்கள் வந்து யூ கேன் ஓப்பன் ஃபாரம்போ நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து சொல்லலாம். அதை 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 வைத்து கொண்டு நம்ம வந்து இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு குழு உருவாக்கி அது மூலிமா நம்ம வந்து விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு போக முடியுங்கிறத வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷனாக இருக்கணும். ஏன்னா அமர் சேவா சங்கம் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப் மூலிமா தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனை கொண்டு போகணும் பிளான் பண்ணுறாங்க. மேடத்துடைய ப்ரொஃபைலும் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், மேடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 3 ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா வந்து டெஃப் பிளைண்டுக்காகவோ இல்லை ஆர்டிஸ்ட் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருக்கோ இல்லாட்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியக்கூடிய ஏர்லி இன்டர்வென்ஷன் ட்ரைனர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்த அந்த அளவுக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர். எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா மதர்லி கைண்ட் கன்சர்ன் அது வந்து மேடத்துக்கிட்ட இருக்கும். அந்த ஒரு நபர் நமக்கு வந்து ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்கிறது மட்டும் கிடையாது, இஸ் அ வெல் விஷர் ஃபார் அவர் கான்கிரிகேஷன் ஆல்சோ. ஆகவே அவர் மூலியமா வந்து நம்முடைய கெப்பாசிட்டி பில்டப் பண்ணிக்கிட்டு இந்த பேரவை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறத வந்து நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தோம்னா வந்து மேடத்துக்கு டைம் தரணுங்கிறதால ஜஸ்ட் ட்ரை டு கன்க்ளூட் ஆஸ் எல் இஸ் பாசிபிள். பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு டெல் டு மேடம் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கான்கிரிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கான்கிரிகேஷனில் மேலே கான்கிரிகேஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 மேற்பட்ட அமைப்புகள் வந்து இனிஷியல்ல வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க, கண்டினியூவா பயணிக்கல, ஆனா தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க நம்மளோட 40% அமைப்புகள்ங்கிறது தொண்டு நிறுவனங்கள், இதுல ஒரு 7 தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே பார்த்தோம்னா வந்து பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 மேற்பட்ட மாற்றுத்திறனாளி அமைப்புகள் இதுல வந்து இந்த கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தொடர்ந்துட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களும் இந்த இதில் இணைஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவைசேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். இதனோட அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு 25 வாரத்துக்கு இடையிலையும் வந்து ஒரு நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி ஆஃப்லைனில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அந்த ஆஃப்லைனில் வந்து வில் அகைன் வில் இன்வைட் ரிசோர்ஸ் பர்சன் ஒரு கெட் டு கெதர் கெதர் மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். இதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ரோக்ராம் நம்ம வந்து ஏற்கனவே நடத்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில் ரெண்டு நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம், பாண்டிச்சேரியில் 3 நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம், அமர் சேவா சங்கத்தில் ஒன்று நடத்திருக்கிறோம். அதுக்கடுத்து அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சென்னையோ சேலத்துலேயோ வந்து வேறு பிளானிங், அதாவது சார் வந்து நேற்று லாஸ்ட் டைம் சொன்னாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் மாதிரி பண்ணி அங்கே ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாங்கிறது வந்து அது ஒரு ப்ரொப்போசல் போயிட்டு இருக்கு. ஆனால் 125 வாரம் வந்து வி ஆர் பிளான் டு டூ வெரி கிராண்ட் மேனர் பண்ணலாம் பிளான் இருக்குது. இது இப்படி எல்லாமே பார்த்தோம்னா வந்து சண்டே பல்வேறு வேலைகள் இருந்தாலுமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா அத்தியனா சார் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கார் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு, இருந்தாலும் ஜாயினிங் அவர் டூ டேஸ் இங்கே மீட்டிங் அந்தளவுக்கு வந்து வி மேட் இட்ஸ் அ கல்ச்சர் மேடம். எவ்ரி ஃப்ரைடே வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி, சர்ச்சுக்கு போகிற மாதிரி, மாஸ்க்கு போகிற மாதிரி, எவ்ரி சண்டே 7 PM ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வி ஹவ் பீன் ஜாயினிங் ஹியர். வி ஆர் ஸ்பெண்டிங் இந்த 2 hours டைம் டு கெயின் நாலேஜ். இந்த இங்கே வந்திருக்கிற அனைவரையும் சந்திக்கும் போது இன்னொரு ஒரு வாரத்துக்கான அந்த ஃப்ரெஷ்ஷோட வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை தொடங்குறோம் அப்படிங்கிறதுனால வந்து திஸ் இனிஷியேட்டிவ் ஹவ் பீன் வி ஹவ் டேக்கன் சக்சஸ்ஃபுல்லி வித் ஏபிள் லீடர்ஷிப் ஆஃப் ஆல் த லீடர்ஸ். இதில் இருக்கிறவங்க எல்லாருமே லீடர் தான், ஒவ்வொரு அமைப்போட லீடர். ஆகவே அவங்களுடைய சப்போர்ட்ல இந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் இயங்கும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். வாழ்க வளமுடன் சார். லேண்ட் ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் சிதம்பரம். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன், பிளஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஃப்ரம் அமர்சவா சங்கம். ஒரு வார்த்தைகள் பேசும்போது அன்புடன் அழைக்கிறேன். Dr. Ramakrishnan or Shankar Raman available? It's okay. Then let him join. And Dr. Athiyan avargalai hospital irukkaru. So avargalai oru vaarthaigal anbudan pesumaru anbudan aikku. Dr. Athiyan. Sir, madathukku time kodutha piragu pachikkalama sir? Madam want to go to 8 o'clock. She want to leave. Okay. Thank you, Chidambaram, for a brief introduction about the congregation for the benefit of our chief guest today, Dr. Vijayalakshmi. And regarding our chief guest, as per the details given to me, I understand that she is a senior consultant, NIPED, senior consultant medical, NIPED. And avanga vandu Clark School for the deaf Mailapur la, she started her career. And she did bridge course for hearing impairment from RCI
a course on deaf blind multiple disabilities from the Institute Oud-Doven, Netherlands. Also on autism from SPD, Netherlands. So இது மாதிரி அவர் வந்து பல கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வென்ஷன் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டியில அவங்களுக்கு வந்து சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் நெதர்லாண்ட்ஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் கோஆர்டினேட்டட் ட்ரைனிங் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃப் ஆல் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. தென் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் நிறைய செமினார்லாம் பேப்பர்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் அவங்க வந்து NCERT லெசன்ஸ் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், தென் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் RCI மேனுவல் இன்டு தமிழ், ஹேண்ட் புக் ஆன் காசஸ் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், ஏர்லி இன்டர்வென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் 0 to 3 years, தென் லோ விஷன் ட்ரைனிங் from San Francisco State University, inclusive education from inclusive school market London. Sabra grassroots level la avanga nariya work panirukanga. So with all the exposures and experience and achievements, so it is a great honor for us, for our chief guest to be present here today to give a talk on early intervention and rehabilitation, and also the role of the DPOs in this early intervention. So with all these background details, our chief guest Dr. Vijayalakshmi avargalai our congregation sarbaga inda arangathirku varuga varuga endru varavetru avargalude urai thodangumaru anbudan alaikiren. She will give our talk for 20 to 30 minutes on early intervention. After that, there will be a group discussion and a sharing of ideas by members. And if time permits, she can also continue as long as she like after the group discussions. Thank you, madam. I welcome you and request you to start your address. Thank you, sir. And respected Vadakutti sir, respected Chidambaram sir, and all the members, respected organizers of the congregation, I'm so happy and romba sandosham and the 113th in the talk lecture series la na participate pandrenga irundhu Chidambaram sir adukku pona 2 maasathukku munadiye ketar oru thaduva open a naanga Pondicherry la vandu panna mudiyuma ketar. பட் அது கொஞ்சம் கஷ்டம் சொன்னதுனால நான் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன். இது தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஸ்லைட் போட முடியுமா சார்? நான் வந்து இந்த வீடியோ வந்து என்னோட வீடியோ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். மேடம் யூ கண்டினியூ யுவர் டாக் மேடம். மீன்வைல் வி ஆர் அரேஞ்சிங் தே வில் கிவ் ஓகே 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 சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்ஸ் ஃபார் த இன்விடேஷன். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஆரம்பத்திலே நம்ம எந்த ஏழாய்மை இருந்தாலும் அது கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா நியர் நார்மலுக்கு கொண்டு வர முடியும் குழந்தைங்களை. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பிரெயினோட பிளாஸ்டிசிட்டியை பொறுத்து இருக்கு, பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். அதாவது என்னதுன்னா, அப்ப நம்ம வந்து இந்த 21 ஏழாய்மை இருக்கு டிசபிலிட்டி 2016 ஆக்ட் பிரகாரம், RPWD ஆக்ட் பிரகாரம் நமக்கு வந்து 21 டிசபிலிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து சீக்கிரமா கண்டறியறது ஒரு சென்டென்ஸ்லேயே சொல்லிடலாம். இப்ப முதல்ல வந்து பிளைண்ட்னஸ், ஸோ கண்ணு தெரியாதவங்க, அது குழந்தைங்களை பிறந்த உடனே நமக்கு வந்து குழந்தைங்க பார்வை நம்ம அம்மா பார்க்க மாட்டேங்கிறது 2 மாசத்துல கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டா ஒரு விஷுவல் இவோக் பொட்டென்ஷியல்னு ஒரு மிஷின் வச்சா பார்வை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி குறைபார்வை உள்ள குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியும் ஆனா பயந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சரியா தெரியாததுனால அவங்க வந்து அவங்களால முடியப்பட்ட காரியங்களை கூட அவங்க பயந்து போய் பின்னோக்கமா இருப்பாங்க. அதுதான் லோ விஷன்காரங்க. இந்த லெப்ரசி கியூர்டுங்கப்பட்டது நம்ம பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வருது. ஒரு குழந்தைக்கு வரும்போதுங்க போது எங்க கிட்ட நிப்மெட்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து 6 வயசு, இப்பதான் லெப்ரசி வந்திருக்கு. ஆனா இப்ப அது ட்ரீட்மெண்ட் இருக்கு, 6 மாசத்துல அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் வந்துடும். ஆனா என்னதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சரியான
இது உணர்ச்சி இல்லை, காலில் சூடுபட்டா தெரியல. ஸோ அதனால தான் அவங்க எங்ககிட்ட வந்தாங்க, விழுந்துடுறாங்க, என் குழந்தை அடிக்கடி விழுந்துடுறாங்க. அப்படி உணர்ச்சி இல்லாமக்கி வந்தாங்கன்னா அப்போ லெப்ரசி தொழுநோய் சரியானவங்களுக்கு தொழுநோய் இருக்கும்போதும் இருக்கும், தொழுநோய் குணப்பட்டாலும் அந்த உணர்ச்சி இல்லாமக்கி இருக்கிற பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அவங்க அடிக்கடி விழுந்துடுறாங்க, சரியா நடக்க முடியலை சொல்லித்தான் கொண்டு அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா அவங்களுக்கு சூடு தண்ணி விழுந்தா தெரியலே சொன்னாங்க. அதுதான் ரொம்ப டிப்பிக்கலா உள்ளது, சூடு தண்ணி விழுந்தா தெரியலேன்னு உள்ளதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. அப்ப அவங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ள பேட்ச் இருந்தது, ஒரு வெள்ள நிறத்துல ஒரு அடையாளம் தொடையில இருந்தது. ஸோ அதுலேருந்து பயாப்சி எடுத்து லெப்ரசி தான்னு வந்துட்டாங்க. அதுதான் நிப்மெண்ட்ல உள்ள ரொம்ப சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு 6 வயசு. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து குணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த லெப்ரசியில மட்டும் அந்த அந்த கிருமி வந்து அந்த நர்வை பாதிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நர்வ்லேருந்து உள்ள உணர்ச்சி வந்து சரியா இருக்காது. ஸோ அதனால அவங்க அடிக்கடி விழுந்துடுறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து காது குறைபாடு, செவித்திறன் குறைபாடு. ஸோ இந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் நார்மலாக 1 வயசுல 3 வார்த்தை பேசணும். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து பேச மாட்டாங்க, அவங்க செய்கை தான் காட்டுவாங்க, அவங்க நம்மளோட உதடையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி வீட்டில் பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏய் இந்த குழந்தைக்கு செவித்திறன் தான் கம்மியாக இருக்கு, அவன் வந்து பட்டாஸ் போட்டால் பார்க்குறான், நம்மளாம் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அது ஒரு டம்ளர் தூங்கிட்டு இருக்கும்போது கீழே போட்டு பார்ப்பாங்க பாட்டி மாதிரிலாம், அது கேட்க மாட்டேங்குது. அதனால என்னன்னா அவனுக்கு அது செவித்திறன் இல்லை. அப்போ செவித்திறன் இருந்தால் தான் பேச படிக்க முடியும். ஸோ 1 வயசுல 3 வார்த்தை பேசணும், 5 வயசுல 2000 வார்த்தை தெரியணும். அது இல்லாட்டா குழந்தைய கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தை 1 வயசுலே 3 அர்த்தமுள்ள வார்த்தை சொல்லாட்டா நீங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து பயிற்சி கொடுக்க கொண்டு வர வேண்டியதுதான். அதே மாதிரி தான் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டிங்கிறது, கை கால் ஊனம், அது ஒரு ஆக்சிடென்டில் ஆயிருக்கலாம், இல்லாட்டி அது அந்த அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்ததுனால வரலாம், இல்லாட்டா பிறவியிலே ஒரு கை கால் இல்லாமக்கி பிறந்திருக்கலாம். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இப்போ நல்ல இப்போ வந்து இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம கை கால்லாம் வச்சு கொடுத்து இப்போ பயோனிக் இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ அவங்கள சீக்கிரமாக நடக்க வைக்கிறது, அவங்களுக்கு கை அவங்களோட நம்ம விரல் மாதிரி அவங்க விரலை மூவ் பண்ண வைக்கலாம். அவ்வளோ இப்போ வந்து சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு. ஸோ லோக்கோமோட்டர் டிசபிலிட்டியில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டறிந்து பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து அவங்க நினைக்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அப்புறம் உள்ளது டாஃபிசம் குள்ளர்கள், 147 சென்டிமீட்டருக்கு கம்மியாக உள்ளவங்க. அது பிறவியில நீங்க பாத்தீங்கன்னா கையும் காலும் டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா இருக்கும், கை காலோட லெங்க் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இவங்க வந்து 18 வயசுக்குள்ள அவங்களோட ஹைட் அட்டைன் பண்ண மாட்டாங்க, 147 சென்டிமீட்டருக்கு கம்மியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டது என்னது, அவங்களுக்கு சம்டைம்ஸ் மூல வளர்ச்சி நல்லா தான் இருக்கு, ஐக்யூ நல்லா இருக்கு. ஆனா ஒரு சிலவங்களுக்கு அந்த குள்ளமா இருக்கிறவங்களுக்கு மூல வளர்ச்சியும் பாதிப்புள்ள ஜெனட்டிக்கா மரபணு வழியாக வந்த குள்ளம், அந்த குள்ளமா உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை குடும்பத்துல இருக்குங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஐக்யூ இல்லை, ஐக்யூ கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட அறிவுத்திறனை நமக்கு இல்லாட்டி அந்த குழந்தைங்க அறிவுத்திறன் இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பயிற்சி கொடுக்கணுமோ அதெல்லாம் டாஃபா இருக்கிறவங்களுக்கும் வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வேண்டது வந்து நம்மளோட சுத்துப்புறத்துல நிறைய அக்காமடேஷன்ஸ் தான். அவங்களுக்கு நம்ம பஸ்ஸுக்கு சுவிட்ச் போடுறதுக்கு, கதவு நம்ம திறந்து மூடுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்குறோம். இப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்லை இந்த காலத்துல, ஏன்னா அவ்வளவு சலுகை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில நமக்கு நல்லாவே தெரியும், குழந்தைக்கு எல்லாமே தாமதமாக தான் பேச்சு வருது, தன்னை பார்த்துருக்கிறதுக்கே அது இப்போ கற்றுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. எவ்வளோ அறிவுத்திறன் இருக்கோ ஐக்யூ வந்து 90லேருந்து 110 வரைக்கும் இருக்கணும், 90க்கு கீழே இருக்கு, அதையுமே 4 டிவைட் பண்ணியிருக்காங்க, 5 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அறிவுத்திறன் கம்மியாக இருந்தால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், அதாவது நம்ம பல்லு விளக்கறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறது, அதே மாதிரி பவுடர் அடிச்சுக்கிறது, டாய்லெட்டில் போகிறது தானாகவே, இதெல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்தா தான் வரும்னு உள்ள ஒரு நிலைமை தான் இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு உள்ளது. இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஏன் நமக்கு சீக்கிரமாகவே இந்த குழந்தைங்களை, ஓ இப்போ ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 வயசு 2 வயசுக்குள்ளே தானாகவே போய் அது போய் டாய்லெட் போயிட்டு வந்துடும்.
இப்ப கழிவறை யூஸ் பண்றதுக்கு அது கத்துன்றோம். அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தான், மூளையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தான் அது மாதிரி செய்ய முடியல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மென்டல் இல்னஸ் உள்ளவங்க, அதுல நீங்க பாத்தீங்கன்னா 21 வகையான மென்டல் இல்னஸ் இருக்கு ICD-11 பிரகாரம். ஸோ அதுல சின்ன குழந்தைங்களுக்கு கூட மனநிலை பாதிக்கப்படுறது. ஒரு நாளைக்கு ஒரு 8 வயசு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டா அவன் ரொம்ப துப்பிட்டே இருக்கான், என்னோட முகத்தை பார்த்து துப்புறான், கிளாஸ்ல ரொம்ப இன்னும் டீச்சரை குழந்தைங்களெல்லாம் துப்புறான், ஏன் இப்படி துப்புறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருந்தது. அப்ப கேட்டா நாங்க கேட்டோம், அவனுக்கு ஒரு குடும்பத்திலயும் யாருக்கும் மனநிலை பாதிப்பு இல்லை, ஆனா இந்த குழந்தை ஏன் எல்லாருடைய முகத்தை பார்த்து துப்புறான். அவன்கிட்ட போய் கேட்டோம், ஏன் நீ துப்புற ப்ளீஸ் சொல்லேன்னு சொன்னோட அவன் சொன்னான், இல்ல காதல யாரோ சொல்றாங்க, எப்போதுமே காதல யாரோ பேசுற மாதிரி இருக்கு, அதனாலதான் அப்படி எல்லாம் செய்யறேன், தப்பா நடந்து அது ஒரு தப்பான நடவடிக்கையா, காதல ஒருத்தர் சொல்றாங்களே நீ துப்புன்னு சொல்லி அப்ப நான் துப்புறேன். சோ அவனுக்கு வந்து ஹாலுசினேஷனாக்கும் இருக்கு, அவனுக்கு யாரோ காதல பேசுறாங்க, அப்ப மனநிலை தான் பாதிச்சிருக்கு. சோ அந்த குழந்தை பாவம் அது சொன்னதுனால நம்ம அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து சைக்காலஜிக்கல் இந்த கவுன்சிலிங் கொடுத்து உளவியல் நிபுணரை வச்சு எல்லாம் பார்க்க வச்சு இப்ப கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஆயிட்டான் அவன். இப்ப வந்து ட்ரீட்டபிளா தான் இருந்தது அந்த கண்டிஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அதுதான் டெய்லி ஒரு 10-15 பேராவது வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து புற உலக சிந்தனை இல்லாதவங்க, அவங்க வந்து கண்ணோட கண்ணு பார்க்க மாட்டேங்க, ஏன்னா 2 மாசம் ஆகும்போது அம்மாவோட கண்ணு பார்க்கணும் குழந்தை, பார்த்து சிரிக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு 4 மாசம் ஆகும்போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கலரா உள்ள ஒரு பொருளை எடுத்துட்டு போனோம், எடுத்து காட்டினோம்னா லைட் பாட்டினோம்னா அது இந்த ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மாத்தினோம்னா அவங்க ட்ராக் பண்ணணும், அது ட்ராக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கும் ட்ராக்கிங் இருக்காது, விஷன் லோ விஷன் உள்ளவங்களும் சம்டைம்ஸ் ட்ராக் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி மூல வளர்ச்சி கம்மியா உள்ளவங்களும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. சோ ஏதாவது ஒரு குழந்தை லைட்டு இல்லாட்டா பொருள் இல்லாட்டா அம்மா இப்படி நடந்து போறத ஒரு குழந்தை நல்லா கவனிக்கும். அப்ப கண்ணுல பிரச்சனையா இல்ல இது ஆட்டிசமா, புற உலக சிந்தனை இல்லாதவங்க அவங்க அவங்களோட உலகத்துல இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாமே அவங்க குதிச்சுட்டே இருப்பாங்க, காரெல்லாம் அடுக்கி வைப்பாங்க, வீல சுத்திட்டே இருப்பாங்க, இல்லாட்டா அம்மாவோட புடவை பிடிச்சிட்டே வருவாங்க, இன்னொருத்தர் கூட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஸோ அதுதான் ஆர்டிசம். ஸோ அது வந்து இப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு குழந்தை டிராக்கிங் இல்லாட்டாலே கண்டுபிடிச்சிடுறாங்க ஆப்தால்மாலஜிஸ்ட் எல்லாம், கண் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்றாங்க இது கண்ணு நல்லா இருக்கு, இது டிராக்கிங் இல்லாதது, இது வந்து மூல வளர்ச்சியும் நல்லா இருந்ததுன்னா அவங்க சொல்லிடுறாங்க ஆட்டிசமா ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் இப்ப நல்ல பயிற்சி எல்லாம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த தொண்டு நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இதெல்லாம் டெக்னிக் எல்லாமே தெரியும். ஆனா கூட சிதம்பரம் சார் சொன்னதுனால உங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நீங்க இது கேட்கும் போது எல்லாருமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இதெல்லாம் நமக்கு தெரியுமே சொல்லிட்டு. அப்புறம் செரிபிரல் பால்சி நீங்கப்பட்ட ஊனம், அது எப்படின்னா தசை இறுக்கம் இருக்கு. ஸோ குழந்தை வந்து பிறக்கும் போது என்னாகும், அந்த குழந்தைக்கு தலை நிக்கிறது, நடக்கிறது, படிக்கட்டு ஏறி போறது, கையால பொருள் எடுத்து இன்னொரு கைக்கு கொடுக்கறது, இதுல எல்லாமே தாமசம். அப்புறம் சாப்பிட்றதுல மிகவும் கஷ்டம், ஏன்னா தொண்டையில் இருக்கப்பட்ட தசையெல்லாம் இறுக்கமா இருக்கு, ஏன்னா மூளையில பாதிப்பு வந்துருச்சு, மூளையில பாதிப்பு வந்ததுனால தசை இருக்கிறம் உள்ளதுதான் செரிபிரல் பால்சி. ஸோ அதனால அந்த குழந்தை வந்து தன்னோட டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப தாமதமா தான் இருக்கும். நம்ம பயிற்சி கொடுத்தாதான் குழந்தை நடக்கும். அப்படி அதுலேயே 4 விதமான செரிபிரல் பால்சி இருக்காங்க. அப்புறம் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சரா இருந்த நெப்போலியன் சார் எப்போதுமே சொல்லுவாரு, என் பையனுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அதுவும் டுஷ்னி மஸ்குலர் டிஸ்ட்ரோபிங்கப்பட்ட மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. அதுல எப்படின்னா கால் சதை மட்டும் அந்த டுஷ்னி மஸ்குலர் டிஸ்ட்ரோபிங்கப்பட்டது தசையை பாதிக்கக்கூடியதான நோய், இதுல மூளை பாதிக்கவே செய்யாது, மூளை நல்லா இருக்கும், ஆனா தசை வந்து தேய்மானம் அடைஞ்சிட்டு அந்த இடத்துல கொழுப்பு அடைஞ்சு இருக்குது. நீங்க காலை பாத்தீங்கன்னா கால் மட்டும் நல்ல காஃப் மசில் பாத்தீங்கன்னா குண்டா இருக்கும், ஆனா அது வந்து கொழுப்பு அடைஞ்சது, அதுல தசையே இல்லை. அதனால குழந்தை என்ன ஆகும், 5 வயசு வரைக்கும் நன்னா இருந்த குழந்தை ஏந்து நடக்க முடியல, அவன் வந்து பிடிச்சு 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 ஏந்துக்கிறான், வயசானவங்க எல்லாம் ஏந்துக்கிற மாதிரி நடக்கிறான், ஏந்து மேல வருவான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சைன் இருந்ததானே அவங்களுக்கு வந்து தசைய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே கண்டுபிடிச்சாகல, ஆனா நம்ம பிசியோதெரப்பி கொடுத்து அதே மாதிரி மார்பு கூடு தசைகள் பாதிக்கப்படாமக்கி நம்ம பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த
ஸ்பைரோமீட்டர்னு ஒன்று இருக்குது, அது ஊத கற்றுக் கொடுப்பாங்க. மூணு பால் போட்டிருக்கோம் அதுக்குள்ள, அந்த மூணு பாலையும் நம்ம ஊதி மேலே கொண்டு வரணும், இல்லாட்டா நம்ம சக் பண்ணி மேலே கொண்டு வரணும். அப்போ அது வந்து நம்ம நுரையீரலுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படி நம்ம நுரையீரல் பயிற்சி கொடுத்தோம்னா ஒரு நீண்ட நாள் அவங்க இருக்காங்க, ஒரு 29-30 வயசு வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கலன்னா சீக்கிரமாகவே அவங்க இறந்து போயிடுறாங்க. 5 வயசுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க காலமாயிடுறாங்க. அப்புறம் க்ரானிக் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்லாம் நீண்ட நாள் நரம்பியல் பிரச்சனை, அதில் நமக்கு வாய்ப்பு இப்போ என்னெல்லாம் வரும்னா எபிலெப்சி வலிப்பு நோய் வரும், அப்புறம் பெரிய தலையுள்ள ஹைட்ரோசெஃபாலஸ், அப்புறம் ஸ்பைனா பைஃபிடா, மோட்டார் நியூரான் டிசீஸ்னெல்லாம் சொல்லுவாங்க. மூளையை பாதித்து, தண்டுவலத்தையும் பாதித்து, தசையெல்லாம் பாதித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு முழுங்க முடியலை, பேச முடியலை, அப்படியே அவங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் தான் மோட்டார் நியூரான் டிசீஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் க்ரானிக் நியூரலாஜிக்கல் கண்டிஷன். அதை வந்து நம்ம சீக்கிரமாக கண்டறியறதுக்கு நிறைய, இப்போ வலிப்பு வந்து பல விதமாக வரலாம். குழந்தை திடீர்னு கத்தலாம், தூக்கத்தில் திடீர்னு கத்துற குழந்தைங்க, இல்லாட்டி தூக்கத்தை திடீர்னு தானாகவே சிரிக்கிறது, நீண்ட நேரம் அழறது, அதெல்லாமே பிட்ஸு தான். ஒரு தடவை ஒரு பையனை நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அவனுக்கு பிட்ஸு வரும்னு எல்லாம் சொல்லி. நான் எப்படி வரும்னு சொல்றதுக்குள்ளேயே நான் இருக்கேனே அந்த பையனுக்கு வந்து மேட்சிங்க்கு கொடுத்துருந்தேன், கலர் மேட்சிங் கேட்டேன், க்ரீனும் க்ரீனும் எடுத்து வச்சான், ரெட்டும் ரெட்டும் சேர்த்து வச்சான். அப்படி பண்ணிருக்கோமானே நான் இருக்கேனே சபாஷ் குட்னு சொல்லி முதுகுல தட்டினோடனே பிட்ஸ் வந்துருச்சு. அது வந்து டேப்பிங் எபிலப்சி. ஸோ அதுவும் ஒரு நீண்ட நாள் நரம்பியல் பிரச்சனை தான். 3-4 வருஷம் அவங்க மாத்திரை சாப்பிட்டா தான் என்ன ஆகும், அவங்களுக்கு இந்த ஃபிட்ஸு திருந்தா தான் அவங்க வந்து சரியா மூளையில மெமரி இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், அறிவுத்திறன் இருக்கும், நல்ல பிஹேவியர் இருக்கும். எப்போ மூளையில என்ன பாதிச்சாலும் பிஹேவியரையும் பாதிக்கும். ஸோ அதனால நம்ம இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆர்டிசம், இதே மாதிரி க்ரானிக் நியூரலாஜிக்கல் கண்டிஷன் உள்ளவங்கள் எல்லாமே பிஹேவியர் சரியா இருக்காது. நீங்கள் அப்புறம் அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, அது கற்றல் குறைபாடு. அதில் நம்ம சீக்கிரமாக கண்டறியறது எப்படின்னா எல்லாமே நல்லா இருப்பாங்க, மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், ஆனால் அவங்களால எழுதின ஒரு சிலவங்களுக்கு APPLEன்னு எழுதியிருக்கு, அது தெரியும் APPLEன்னு படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஆப்பிள்னு தெரியாது அந்த வார்த்தை. ஆனால் நீங்கள் அவனை ஆரல் எக்ஸாம் வைங்க, வாயால் என்ன வேணாலும் சொல்லுவான், அது அது என்னடா அது, வாட் இஸ் திஸ், ஆ தேட் இஸ் அன் ஆப்பிள். அவனுக்கு தெரியும் ஓரலாக எல்லாமே வாயினால எல்லாமே சொல்ல தெரியும், ஆனால் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சுக்க தெரியாது, அது டிஸ்லெக்ஸியா. அப்புறம் எழுத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், தலை குப்புற போடுவான், WOM மாதிரி போடுவான், DAB மாதிரி போடுவான், ஹவுஸுக்கு HOUSன்னு எழுதுவான். அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து டிஃபிகல்ட்டி எழுத்துல டிஸ்கிராஃபியா சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து டிஸ்லெக்ஸியா ஆனாலும் சரி, டிஸ்கிராஃபியா ஆனாலும் சரி, டிஸ்கால்குலியான்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து கணக்கு போடவே மாட்டாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இன்டு அதெல்லாம் தெரியாது. அப்போ அதை சீக்கிரமாக கண்டறிஞ்சிடலாம். அவன் சின்னதாக இருக்கும் போதே அடிஷன் கற்றுக் கொடுக்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. டீச்சர் தான் இதெல்லாமே, சிறப்பாசிரியர் இல்லாட்டா ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா உனத்தையும் சீக்கிரமாக கண்டறிஞ்சாங்க, இல்லாட்டி வீட்டில் இருக்கிற பாட்டிங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மாக்களுக்கு சொந்த அம்மாக்கள் ஒப்சர்வே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் தொண்டு நிறுவனம் நடத்தப்பட்டவங்க அம்மாக்களை ஊக்குவிக்கணும், அதுதான் அதுக்கு வேண்டி தான் இந்த கிளாஸே உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ டிஸ்கால்குலியானா கணக்கு வராது, ஆனால் ஜியாமெட்ரி நல்லா போடுவாங்க. அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், அது வந்து நம்ம நரம்ப கவர் பண்ணப்பட்ட அந்த ஒரு உரை இருக்கு, அது பேர் மைலின் ஷீத்துன்னு பேரு. அது தேய்மானம் வர்றது தான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ங்கப்பட்டது. அது திடீர்னு தான் வருது, 15 வயசு இல்லாட்டா 18 வயசுல வந்துடுறது. ஒரு 40 வயசு, 18-40 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு அவங்களோட உடலே அவங்களோட இந்த மைலினை வந்து தேய்ச்சி விட்டுரும், தேய்மானம் ஆயிடும். அப்ப என்ன ஆகுன்னா அவங்களுக்கு உணர்ச்சி, அப்புறம் தசையை நடக்கிறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு கண்ணுல பாதிப்பு வரலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மாத்திரை அது கண்டுபிடிச்சிட்டோம்னா தான் அவங்களை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு பயிற்சி வேண்டியிருக்கும், அவங்களுக்கு எக்ஸசைஸ் வேண்டியிருக்கும், பிசியோதெரப்பி வேண்டியிருக்கும், அவங்களுக்கு நல்ல ஏசி போட்ட ரூம் வேண்டியிருக்கும், அப்புறம் அவங்களுக்கு வந்து வந்து கண்ணு தெரியாட்டா அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும், அவங்க இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். இந்த இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்க்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால அவங்கள வந்து கண்டறியறது ஒரு நரம்பியல் டாக்டர்கிட்ட தான் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தை டபுளாக தெரியறது சொன்னால் அது நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு
ஜுரம் வந்தோடனே குழந்தை வந்து வீக் ஆயிடுறது, ரொம்பவே டயர்டா இருக்கு. ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆனாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு அதை கண்டுக்காமக்கு இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு குழந்தை, அம்மா என்னால் நடக்க கூட முடியலம்மா சொல்ற ஒரு குழந்தை, ஜுரத்துக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு சொன்னாங்கன்னா அதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா அது வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம உடலே நம்மளோட இந்த நரம்பியலை நரம்பெல்லாம் கவர் பண்ண உரைய தேய்மானத்துக்கு அதை கொன்னுடும். ஸோ அது தேய்மானம் வந்துடும், அதுதான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். ஸோ குழந்தைங்க அடிக்கடி விழறது அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ரெண்டா தெரியுது, அம்மா உங்களுக்கு, எனக்கு ஒரு பையன் சொன்னா எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா ஒன்று தான் இருக்காங்கன்னு, ஆனா நீங்க ரெண்டா தெரியுங்கிற எங்க அம்மா, ஏமா அப்படி. ஸோ அவனுக்கு வந்து இந்த பிரச்சனை ஒரு 10 இயர்ஸ் ஆனோடனே ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூஸ்வலி 16-18 இயர்ஸ்ல எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகும். இது எதுனாலன்னு தெரியல, ஆனா இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்குள்ள காசு இல்லை, ஸ்பெஷல் டெஸ்ட் செய்து அட்மிட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்குள்ள அந்த ஒரு விருப்பம் இல்லை மனசுனால. ஸோ நீங்க வந்து தொண்டு நிறுவனங்கள் வந்து இந்த அம்மாக்களையும் அப்பாக்களையும் வந்து பேரண்ட்ஸை தான் நீங்க வந்து இதை வந்து நீங்க நிரூபிக்கணும். ஏன்னா இது கண்டுபிடிக்கணும், குழந்தை எதனால இப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை சொல்லி அவங்கள புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை உள்ளது என்னதுன்னா, அது பேரண்ட்ஸே அதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி சொல்றது. அப்ப அவங்களுக்கு பேசுறதுக்கும் மொழிய யூஸ் பண்றதுக்கும் உள்ள அந்த ஒரு திறன் இல்லை. அப்ப பேசுறதுக்கு ஏன் திறன் இல்லை? காது கேட்குது இல்லையா? இல்ல காது கேட்குது, காது கேட்காட்டா பேச முடியாது, அது என்னது? ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஆனா இது காது கேட்குது ஆனா பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த லிப்ஸ் விட்டு இருக்கும், இல்லாட்டா அன்னம் பிளந்திருக்கும், உதடு பிளந்திருக்கலாம், இல்லாட்டா அன்னம் பிளந்திருக்கலாம். அதை வந்து கிராமத்துலலாம் வந்து இப்போ சீக்கிரமா கண்டறிஞ்சு அவங்க ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்மைல் ட்ரெயின் ப்ராஜெக்ட் சொல்லி நம்ம போரூர்ல இந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீயாகவே அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு சில போது மட்டும் ஆப்ரேஷன் பண்ணாமக்கி விட்டுடுறாங்க, அப்போ ரொம்ப பிரச்சனையாக ஆயிடுறது. ஸோ அவங்களோட கிளாரிட்டி இருக்காது பேசுறதுல. ஸோ ஒரு சில டைம்ல மூளையில பாதிப்பு வந்தா பேசுறது மட்டும் புரிஞ்சுக்காத்தவங்க இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மூளையில பாதிப்பு வந்தா இந்த பக்கவாதம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் பக்கவாதம் வந்தா அவங்க சில சமயம் மூளையில ரத்தம் கட்டி அடைஞ்சிருச்சு. ஸோ இடது வசத்துல ரத்தம் கட்டி அடைஞ்சு வலது பக்கம் குழந்தை கை கால் அசைக்க மாட்டேங்கிறது. எங்கள்கிட்ட 1.5 வயசு குழந்தை வந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே என்னதுன்னா அன்று புரிஞ்சுப்பாங்க, ஆனா பேச வைக்கிறதுக்குள்ள அந்த இடம் நம்மளை பேச வைக்க வேண்டிய மூளையோட இடத்துல பாதிப்பு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ இதுக்கெல்லாமே நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை அவங்க கத்துப்பாங்க. அடுத்தது மூணுன்னா என்னதுன்னா தாலசீமியா, ஹீமோஃபீலியா, சிக்கிள் செல் அனிமியா சொல்லுவாங்க. அது வந்து ரத்தத்தில் வரக்கூடியதான இது பிரச்சனைகள். தாலசீமியானா என்னதுன்னா நம்மளோட ரத்தத்துல ஹீமோக்ளோபின் இரும்பு அம்சம் உள்ள ஒரு புரதச்சத்து இருக்கு, அது சரியா உருவாகாது. அப்ப அவங்களுக்கு சோகம் வந்துடும், ரத்த சோகம் வந்துடும், எப்போதும் டயர்டா இருப்பாங்க, ரத்தம் அடைக்க வேண்டி வரும். ஆனா அந்த டயர்ட்னஸ் தான், டயர்டு சொல்றாங்கல்ல, எங்க என்னால முடியலன்னு ஒரு குழந்தை சொல்லித்துனா ஒண்ணுல ரத்தத்துல பாதிப்பு, இல்லாட்டா மூளையிலையும் தண்டு வளத்திலையும் பாதிப்பு, இல்லாட்டா இந்த நரம்பு தேஞ்சு போச்சு, தசை தேஞ்சு போச்சு. இதை நம்ம கவனிக்கணும் எப்படியாவது. ஏன்னா நீங்க வந்து ஒரு உங்களுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் இருக்கு, டிஇஐசி 34 இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க மருத்துவர் இருக்காங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இல்லாட்டா பிரைமரி ஹெல்த் சென்டர் போகலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க வந்து இப்ப நல்ல எம்பவர்ட் ஆயிடுச்சு தமிழ்நாடு. ஸோ அதனால இங்க கூட்டிட்டு போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த தாலசீமியா நிகப்பட்ட ரத்த சோவை, அப்புறம் ஹீமோஃபீலியா ரத்தம் ஒரையாது இல்லை, எங்கேயாவது அடிப்பட்டா ரத்தம் ஒழுகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த ரத்தம் கட்டையாக வேண்டிய அந்த காரணி அவங்களோட ரத்தத்துல இல்லை. அப்ப என்னாகும், அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பெண்களுக்கு அந்த நோய் வராது, ஆண்கள்ல தான் அது வெளிப்படும். ஸோ சின்ன குழந்தைங்க எங்ககிட்ட கர்ப்பமா இருக்கும் போதே, ஆண் குழந்தை கர்ப்பமா இருக்கும் போதே அந்த ஆண் குழந்தைக்கு அம்மா ஹீமோஃபீலியாவானால அம்மாவுக்கு நோய் இருக்கு, ஆனா அம்மாவுக்கு அந்த நோய் வெளிப்படாது,
அந்த மரபணுவும் இருக்கு. அது ஆண் குழந்தைக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஆண் குழந்தை அம்மாவோட வயிற்றுல வச்சே அந்த குழந்தைக்கு வந்து என்னாச்சுன்னா பிளட் கிளாட் வந்துருச்சு, ரத்தம் கட்டி பிடிச்சு. பிறக்கும் போதே குழந்தை வந்து ஒரு சைடு பக்கவாதத்தோட பிறந்தது. ஸோ அப்படி மூணு ஆண் குழந்தைங்க அந்த அம்மாவுக்கு இருக்கு, எல்லாமே ஹீமோஃபீலியா குழந்தைங்க. வேற எப்படி என்ன பண்றது இல்லை, இதுக்கெல்லாம் ஊசி போடணும்னா இப்ப ஒரு தடவையும் எங்கேயாவது இடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த முட்டியில தட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் உறைஞ்சிடுறது, உடனே ரத்தம் கட்டி அங்கெல்லாம் வலி வந்துடுறது. அந்த வலிங்கிறது இந்த ஹீமோஃபீலியாவுக்கு தசைக்குள்ள மூட்டிக்குள்ளெல்லாம் ரத்தம் ஒழுகிட்டானா ரத்தம் உடஞ்சி ஒழுகிடும். அப்ப என்ன ஆகுனா அது கட்டியே பிடிக்காது, அந்த வலி வந்து தாங்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு 3000 ரூபாய் இன்ஜெக்ஷன் போடணும்னா அந்த அம்மா வந்து ஜிஹெச்சுக்கு தான் வரணும், இல்லாட்டா ஹீமோஃபீலியா சொசைட்டில சேரணும். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, ஹீமோஃபீலியா சொசைட்டியா ஆளோட நம்பரு அதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு குழந்தை வந்து ஒரு நொண்டி நொண்டி நடந்ததுன்னா அது சிபி தான், செரிபல் பால்சி தான், இல்லாட்டா போலியோ தான் சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஏதாவது ஒரு காரணம் நம்ம கண்டிப்பா அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. தொண்டு நிறுவனங்களோட வேலை செய்யறவங்க வந்து சமுதாயத்துக்கு வேண்டிதான் நீ நம்ம எல்லாருமே வேலை செய்யறோம். ஸோ இதை நீங்க அறிஞ்சு ஒரு ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள உதவி பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் சிக்கல் செல் அனீமியானுங்கப்பட்டது, அது எப்படின்னா அது வந்து நம்மளோட இந்த ஆர்பிசி சிவப்பு இரத்த அணுக்கள் வந்து அரிவாள் மாதிரி இருக்கும், அதனால சீக்கிரமா உடைஞ்சு போயிடும். சாதாரணமா ரவுண்டா இருக்கப்பட்ட நம்ம இரத்த அணுக்கள் சிவப்பு இரத்த அணுக்கள் அரிவாள் மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் சீக்கிரம் உடஞ்சு போயிடும், அப்ப என்னாகும் ரத்த சோபம் வந்துடும். ஸோ இந்த மூணு தலசீமியா ஹீமோஃபீலியா சிக்கல் செல் அனீமியால ரத்த சோபம் தான். எங்களுக்கு எனக்கு ரொம்ப அதிசயமா உள்ளது எப்படின்னா எங்க கிட்ட ஒரு 1.5 வயசு பையன் வந்தான், அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க நார்மல் ஸ்கூல்ல படிக்கலாம். எப்ப டீச்சர் வந்து வெளியில கூட்டிட்டு போய் விளையாட விடுவாங்களாம் பிளே ஸ்கூல்ல, இவன் மட்டும் விளையாட மாட்டான். அவங்க அம்மா வந்து வேலைக்கு போகப்பட்டவங்க, இந்த குழந்தைய ஒரு கிரீஷ் மாதிரி பிளே ஸ்கூல்ல விட்டுருக்காங்க. அந்த குழந்தை வந்து எனக்கு காலு வலிக்குது காலு வலிக்குது, ஏன்னா காலுக்கு ரத்த ஓட்டமே இல்லை, ரத்த சோவையினால காலுக்கு ரத்த ஓட்டமே இல்லை குழந்தைக்கு. ஸோ அதனாலதான் குழந்தை வந்து வெளியே வந்தா விளையாடவே செய்யாது, வீட்டுக்கு வந்தா கால் அழுத்தி விடு எனக்கு காலு பிடிச்சுமா தசை அழுத்தி விடு அமுத்தி விடுங்க சொல்லுமா. ஸோ நாங்க வந்து செக் பண்ணினோடனே அந்த குழந்தைக்கு வந்து சிக்கல் செல் அனீமியா. அப்புறம் வந்துட்டு மல்டிபிள் டிசபிலிட்டி, நாங்க வேலை செய்யற நிறுவனம் வந்து இதை இந்த சொன்ன எல்லா ஊனம் ஏழாமையும் சேர்ந்துள்ளது, ஒரே நபர்ல 2 ஊனம் இருந்ததுன்னா அதுதான் மல்டிபிள் டிசபிலிட்டி. ஸோ எங்களோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 70 காம்பினேஷன், இப்ப வந்து செரிபல் பால்சி அதோட சேர்ந்து கண்ணு பார்வை பாதிப்பு, அதோட சேர்ந்து மூளை வளர்ச்சி பாதிப்பு, அப்படி உள்ளவங்க காம்பினேஷன் தான் மல்டிபிள் டிசபிலிட்டி, ஒன்றுக்கு மேல ஊனம். அது வந்து நம்மளோட நிறுவனத்துல நிப்மெட் NIEPMD அதுக்காகத்தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த நிறுவனம் நடைபெறது 2005 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேல ஊனம் இருந்தா அவங்களுக்கு எல்லா சேவைகளும் கிடைக்கும். ஆனா ஒரு ஊனம் இருந்தா கூட நம்ம எடுத்துப்போம், ஏன்னா அதை வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. 25 கிலோமீட்டர்ஸ்ல இப்ப யாராவது ஒரு ஹியரிங் இம்பேர்ட் இருந்தாங்க இல்லை கண்ணு தெரியாதவங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்வீசஸ் கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். அதுல நாங்க ரொம்ப எங்களோட ஃபேவரட் ஒரு ஏரியாங்கிறது காதும் கண்ணும் தெரியாமக்கி பிறந்த குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கும் அங்க நல்ல பயிற்சி கொடுப்போம், தொடு உணர்ச்சி மூலமா அவங்கள நம்ம எப்படி ஹெலன் கெல்லர் வளர்ந்தாங்களோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய கிளாஸ் ரூம்ல கத்துக் கொடுக்கறதுக்கும் வீட்லயும் எல்லாமே நம்மள சுத்துப்புறத்தை மாற்றம் செய்து கொடுப்போம் அவங்கள கத்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கண்ணும் காதும் தெரியாதவங்களுக்கு மூளை நல்லா இருந்ததுன்னா அவங்க 2 MA எடுத்தவங்க இருக்காங்க, BEd படிச்சு MEd படிக்க போறவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்கள மாதிரியே உள்ள குழந்தைங்களுக்கு டீச்சரா ஆசிரியரா இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஊக்குவிக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அடுத்த ஒரு ஊனம்ங்கிறது ஆசிட் அட்டாக் விக்டிம், அது நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையில ஆசிட யாராவது தூக்கி போட்டாங்கன்னா நம்ம கண்ணுல விழுந்ததுன்னா கண்ணு போச்சுன்னா 30% தான் நமக்கு டிசபிலிட்டி கிடைக்கும். இந்த எந்த ஒரு எல்லாமே ஆனாலும் 40% இருந்தா தான் நமக்கு டிசபிலிட்டி கார்டு வாங்க முடியும், நமக்கு வந்து எல்லா சலுகையும் கிடைக்கும். அப்புறம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு, கை வரைச்சுட்டே இருக்கும், நம்ம நினைப்போம் வயசானா தான் அப்படி இருக்கும் சொல்லி. ஆனா இந்த நோய் வந்து இப்ப ரொம்ப சின்ன வயசுலயே பாக்குறோம், 20 வயசு 21 வயசு பெண்கள்ல தான் பாக்குறோம் கை வரைக்கிறது.
நோ யூ கோ ஹெட் மேடம் என்னோட கோவஸ்ட் வேணாம் சார் சார் மேடம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க யூ மேடம் வில் கண்டினியூ ஹர் டாக் ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் வில் ஷேர் வித் த குரூப் மேடம் யூ கேன் கோ ஹெட் மேடம் யா தேர் இஸ் சாரி ஃபார் தட் டிஸ்டர்பன்ஸ் யா சோ பார்க்கின்சன்ங்கப்பட்ட டிசீஸ் தான் அது வந்து எப்படின்னா இந்த நடுக்கம் தான் உள்ளது அந்த நடுக்கத்தில் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது முகத்தில் எக்ஸ்பிரஷன் இருக்காது பேச முடியாது இதெல்லாமே மூளை பாதிப்புனால தான் வருது ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களை ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கணும் நீங்கள் அம்மா குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது அம்மாவுக்கு பிபி இருந்ததா சக்கரை வியாதி இருந்ததா தைராய்டு பிரச்சனை இருந்ததா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இருந்ததா அவங்களுக்கோட வயசு 19 கீழேயோ 32 மேலேயோ இருந்ததா அவங்களுக்கு பூனை வீட்டில் பூனையை வச்சு விளையாடப்பட்டவங்களுக்கு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் சொல்லி ஒரு இது இருக்கு டார்ச் அந்த பூனையிலேருந்து வரக்கூடியதான நோய் அது மூல வளர்ச்சி பாதிப்பு கண்ணு பாதிப்பெல்லாம் கொண்டு வரும் அதே மாதிரி தான் ஜெர்மன் மீசல்ஸ் இங்கப்பட்ட நோய் அது வந்து இப்போ ருபெல்லா சொல்லுவாங்க அது அம்மாவுக்கு இருந்ததுனா குழந்தைக்கு போயிடும் ஏன்னா அம்மாவுக்கு அந்த மணல்வாரி அம்மா மாதிரி ருபெல்லா வரும் அவங்களுக்கு மறந்து போயிடுவாங்க நமக்கு இதை மாதிரி ருபெல்லா இருக்கு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது ஒரே ஒரு நாள் மணல்வாரி ஏதோ கடிக்க சொறியற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியா அதை பத்தி உணர்ச்சி இருக்காது ஜுரம் மட்டும் இருக்கும் அது அடுத்த நாளைக்கு போயிடும் ஆனா அந்த கர்ப்பமா இருக்கப்பட்ட அம்மாவோட வயத்துல வளர்ற குழந்தைக்கு கண்ணு பாதிப்பு காது பாதிப்பு இதய பாதிப்பு உண்டாக்கும் அதே மாதிரி சைட்டோமெகால வைரஸ் ஹெர்பிஸ் இதெல்லாம் அம்மாவுக்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு போய் சேர்ந்துடும் அதனால நம்ம அந்த பெற்றோர்கள்ட்ட நம்ம பேசும்போது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் தான் அப்புறம் கர்ப்பமா இருக்கிற அம்மா வந்து ஃபாலிக் ஆசிடு 3 முன்னாலே பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும் இல்லாட்டி தலை வந்து பெருசா இருக்கும் அந்த இது தலை அது ஹைட்ரோசெஃபாலஸ் சொல்லுவாங்க இல்லாட்டா இந்த தண்டு வளம் வெளியில வந்து நிற்கும் அது ஸ்பைனா பைஃபிடா சொல்லுவாங்க அப்புறம் அதே மாதிரி தான் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அதே மாதிரி RH நெகட்டிவ் அம்மாவுக்கு பாசிட்டிவ் குழந்தை பிறந்ததுன்னா மஞ்சக்காமால வரும் அதெல்லாம் நம்ம கேட்டு என்ன ஊனம் வந்தாலும் அந்த ஹிஸ்டரி கேட்டோம்னா அடுத்த குழந்தைக்கு வராமக்கி பாத்துக்கலாம் சீக்கிரமாவும் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவங்க வந்து இது அட்ரிஸ்க் ரெஜிஸ்டர்னு வச்சிருப்பாங்க அப்ப அந்த குழந்தைங்களை சீக்கிரமா நம்ம கண்டறிஞ்சிடலாம் பிஎஸ்சி ஆனாலும் சரி எந்த ஒரு மகப்பேர் இது டாக்டர் உள்ள இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டெலிவரி நடக்கிற இடத்துல இந்த அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்கும் அதுல திறந்து பாத்தீங்கன்னா எந்த அம்மாவுக்கு ரிஸ்க் இருந்தது என்ன டெலிவரி ஆச்சு குழந்தை அழுதா இல்லையா குழந்தை அழாட்டா பிரச்சனை தான் அதே மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டா பரம்பரையா உள்ள வியாதி வருது அதே மாதிரி இப்பெல்லாம் என்ன ஆறுது டெஸ்ட்யூப் பேபி தான் கிடைக்கிறது ரொம்ப நாள் குழந்தைங்க இல்லாமக்கு டெஸ்ட்யூப் பேபி அடிக்க எடுத்துக்கிறாங்க அதுல பிரச்சனை இருக்கு ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறது அதே மாதிரி டெத் எடுத்து வளர்த்துறாங்க அவங்களுக்கு தெரியல டெத்து எடுத்த குழந்தைய வந்து டெத்து எடுத்த குழந்தையோட அம்மா வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்ல தான் அந்த குழந்தைய பிறந்ததுனால குழந்தைய ஒரு ஹோம்ல கொண்டு போய் பிறந்த உடனே தொட்டில போட்டுட்டு போயிட்டாங்க அப்படி உள்ள ஒரு இடத்துல இருந்து தான் அந்த குழந்தைய டெத்து எடுத்தாங்க அந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான சர்வீசஸும் வேணும் ஸோ டெலிவரியில உடனே அழணும் குழந்தை அப்கா ஸ்கோர் 10 இருக்கணும் பிளட் சுகர் நல்லா இருக்கணும் குழந்தையோட சுகர் கீழே போகவே செய்யக்கூடாது பிட்ஸ் வரக்கூடாது அதே மாதிரி குழந்தையோட தொப்பல் கொடி சுத்தி இருந்தாலும் மூளைக்கு ரத்தம் சரியா ஓடாது குழந்தை 32 முன்னாடி பிறக்க கூடாது அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு தண்டல் வந்துடும் ஏன்னா நுரையீரல் சரியா வளர்ந்துருக்காது மூளை காய்ச்சல் வரக்கூடாது பிறந்ததுக்கு அப்புறம் மஞ்சக்காமால வரக்கூடாது H1N1 சிக்கன் குனியா அதெல்லாம் வரக்கூடாது அதே மாதிரி வாந்தி பேதி ஆச்சுன்னா குழந்தைக்கு வந்து மூளை பாதிப்பு வரும் அதே மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு அம்மாவோட பால் ஒத்துக்காது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் குழந்தை ரொம்ப லூஸா இருக்கிற தசையே ரொம்ப ஃப்ளாப்பியா இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க அதெல்லாம் குழந்தைங்க சரியா கவனிச்சு நம்ம சீக்கிரமாவே கண்டறிஞ்சு அவங்களுக்கெல்லாம் தெரப்பி கொடுக்கணும் சின்ன சைஸ் தலை எப்போதும் பிறந்த உடனே 33-35 வரைக்கும் சென்டிமீட்டர் சைஸ் தலை இருக்கணும் ஆனா ரொம்ப தலை வந்து ரொம்ப சின்னதா மைக்ரோசெஃபாலியோ இல்லாட்டா ரொம்ப பெரிய தலை அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் இது ரெண்டுலேயுமே நீங்க வந்து பிரச்சனைகள் நிறைய பாக்குறோம் அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே எந்த குழந்தைய ஆனாலும் நீங்க கூட்டிட்டு வந்தா குழந்தையோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா பாருங்க தலையோட ஷேப்பு கண்ணுல கேட்ராக்ட் கண்ணு ஆடிட்டே இருக்கா காது வளைஞ்சிருக்கா காதோட மடல் எப்படி இருக்கு அதே மாதிரி மடல் கிட்டக்க ஏதாவது ஃப்ளஷ் மாதிரி இருக்கா அதே மாதிரி ரொம்ப சின்ன கழுத்தா இருக்கா கழுத்து வந்து வெப்பிங் இருக்கா
அப்ப குழந்தைய அடிமுடி பாக்கணும்னு சொல்லுவாங்க. நகம் வந்து நீளமா இருக்கா, உதடு நீளமா இருக்கா, அப்படியானா இதய நோய் இருக்கு, இதயத்துல ஓட்டை இருக்கு. அப்புறம் இந்த காபி நிறத்துல நிறைய பொட்டுப்பட்டா இருக்கா, அப்படியானா அதுவும் ஒரு நோய் தான். வெள்ள வெள்ளையா அடையாளம் மச்சம், பெருசா மச்சம் இருந்ததுன்னா மூளையிலையும் அதே மாதிரி மச்சம் இருந்ததுன்னா குழந்தைக்கு பிட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி குழந்தையோட கன்னத்துல சிவப்பா ஏதாவது பெரிய மழுகு மருகு இருக்கா, அதே மாதிரி குழந்தையோட தலை ஃப்ரெண்டில் பார்த்து இருக்கா, நாக்குல கட்டு நாக்கு இருக்கா. ஏன்னா குழந்தை பேசலே சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியிலே வராது, அதை கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் குழந்தை ரொம்ப தேடி தேடி சாப்பிட்றதா, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு டீச்சருக்கு இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே விரை வந்து ஒரு விரை தான் இறங்கியிருக்கா, இந்த யூரின் போகிற இடம் சரியா இருக்கா, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு குதிரைக்கால் மாதிரி கால் வளைஞ்சிருக்கானா, சீக்கிரமாகவே அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து எப்போதும் நல்ல குழந்தைக்கு வந்து லிவரு கிட்னி அதோட ஹார்மோன் அதெல்லாம் சரியா இருக்கா, ஃபிட்ஸ் மாதிரி வர்றது கத்துறதுன்னா இஞ்சி எடுக்கணும், இந்த நம்ம நியூரலஜிஸ்டை பார்க்கணும், ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தா இதே டாக்டரை பார்க்கணும், எக்கோ எடுக்கணும், வயிற்றுல பிரச்சனை இருந்தால் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், டிபி இருக்கா பார்க்கணும், காசநோய் இருக்கா பார்க்கணும், குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்தால் நான் சொல்றது அதுதான். அப்புறம் தூக்கம் சரியா தூங்குதா குழந்தை, ஜாண்டிஸ் இருக்கா, அதே மாதிரி குழந்தை அம்மாவை பார்க்கவே மாட்டேங்கிறது, கக்கூஸ் போக மாட்டேங்கிறது, தூங்க மாட்டேங்கிறது, விழுங்க முடியலை, மெல்ல சாப்பிட மாட்டேங்கிறது, இதெல்லாம் நமக்கு நம்மளுக்கு தெரப்பி கொடுத்து சரி பண்ணக்கூடியதான இது. ரொம்ப நீண்ட நேரம் அழற குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எப்போதும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கிற குழந்தை, எப்போதும் ஏதாவது தூக்கி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தை, எப்போதும் அட்டென்ஷனே கொடுக்காம இருக்கிற குழந்தை, எப்போதும் டிவியே பார்த்துட்டு இருக்கிற குழந்தை ஆட்டிசமா ஆயிடுறது. ஸோ அதுவும் கவனிச்சுங்க. அப்புறம் ஏதாவது குழந்தை எந்த ஒரு பொருள் எடுத்தையும் டச் பண்ணித்தான் பாக்குறதுன்னா அந்த குழந்தைக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப குழந்தையோட ரெண்டு 5 வயசுல 2000 வார்த்தை பேச வேண்டிய குழந்தை பேசாட்டா காதுல ஏதோ பிரச்சனைன்னு எடுத்து உடனே கூட்டிட்டு போயிடுங்க. ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து நடக்கிறதுல எல்லாத்துலயுமே லேட் ஆச்சுன்னா இந்த அதெல்லாமே நம்ம சீக்கிரமா கண்டறிஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களை மாதிரியும் வந்து பயிற்சி கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன்ல இதே மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன் படித்தவங்க இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கணும், ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும், அப்புறம் உளவியல் நிபுணருக்கு வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன் கொடுக்கணும், அப்புறம் எல்லா டெஸ்ட் மெட்டீரியல்ஸும் நம்ம இதுகிட்ட இருக்கணும். ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்சாட்டு, இசா, அப்புறம் இந்த ஏடிஎஸ்டி சொல்லுவாங்க, தூக்கி தூக்கி போடும், மூளையெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் ஓடிட்டே இருக்கும், தூக்கி தூக்கி உடச்சிரும் எல்லாத்தையும் போட்டு, இம்பல்சிவா இருக்கும், அப்புறம் ஒரு உன்னிப்பா ஒன்றும் பண்ணாது அந்த குழந்தை ஏடிஹெச்டி, அது ஊனம் கிடையாது ஆனால் அது குணப்படுத்தக்கூடியதான கண்டிஷன் தான் அது. அப்ப இதெல்லாமே நம்ம ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு எல்லாருமே வேணும், ஒரு கம்ப்ளீட் டீம் இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். ஆனா நீங்க ஏதாவது ஒரு டிசபிலிட்டி ஏரியா படிச்சுட்டீங்கன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் டெவலப் பண்ணி என்ன பண்ணலாம், பிசியோவுக்கு, பிசியோதெரப்பிக்கு, ஆக்குபேஷன் தெரப்பிக்கு, ஸ்பீச் தெரப்பிக்கு, உளவியல் நிபுணர் எப்படி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் கொடுக்கணும், எப்படி அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் கொண்டு வரணும், எப்படி அந்த குழந்தைங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு வருமானம் கொண்டு வரணும், இதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பு தந்த நம்ம சாருக்கு நன்றி சூரி. நான் இங்கே விடைபெறுகிறேன், ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் விஜயலட்சுமி. நைஸ் டாக், ரொம்ப டீட்டெயில்டா இவ்வளோ விஷயங்கள் நீங்க வந்து பகிர்ந்தீங்க. வெரி யூஸ்ஃபுல் செஷன் டுடே. அதாவது கேட்கறதுக்கே பயமா இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருக்குமா அப்படின்னு. அத்தனையும் தாண்டி தான் மக்கள் வந்து குடிமக்களாக வளர்கிறார்கள். ஸோ உங்களுடைய இன்னைக்கு ஸ்பீச் இஸ் வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் டு அவர் மெம்பர்ஸ். And I am able to see Ramakrishnan. Ramakrishnan, if you want to say anything. Namaskaram, madam. ரொம்ப எங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். புத்தான அறிவு விடற மாதிரி மனமடன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இல்ல, இதை நீங்க 30 மினிட்ஸ்குள்ள சொல்லணுங்கிறத அழகா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். இப்போ வந்து இதை
நிறைய விஷயங்கள் நாங்க புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது. அப்புறம் நீங்க இதுல ஒரு மெயினா நீங்க இது பண்ணது, அந்த காலத்துல பாட்டிமார் ஜாயின்ட் ஃபேமிலியில அவ டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கிறத சொன்னீங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜாயின்ட் ஃபேமிலி இல்லாதனால உள்ள பெரிய குறையுது. அப்புறம் நிப்மேட மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல இடங்கள்ல வரணும், அமர் சேவா சங்கம் இருக்கிற மாதிரி பல பல ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் சென்டர்ஸ் எல்லாம் வரணும். அதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும். இப்ப எங்களோட ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு. கிராஸ் ரூட் லெவல் அவ எங்களுடைய கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்றா, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ ராமகிருஷ்ணன். Yes. And Dr. Chidambaram has raised his hand. Yeah. Thank you so much, sir. Madam, அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டியும் பற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாசக்கணக்காக நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, உண்மையில் ஹைலி இம்ப்ரமேட்டிவ் மேடம். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ கான்கிரிகேஷன், ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யுவர் சர்வீஸ் மேடம். மேடம் இப்போ எனக்கு 2 questions மேடம். ஒன்று என்னென்னா, அதாவது இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நாக் அப்பாக்னு சொல்லி ஒரு 2 institutions வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்காக இருக்குது. அவங்களுடைய எஃபர்ட்ல என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களோட முயற்சியில் என்ன பண்ணியிருக்கானா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையுமே வந்து தேர் இஸ் அப்பாயிண்டட் என்ஜிஓஸ் உடைய கவுன்சிலர்களை அப்பாயிண்ட் பண்ணி அந்த பால்வினை நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து எஃபர்ட் எடுத்து பாலிசி லெவலில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அதே மாதிரி நாம் ஏன் வந்து இந்த பீடியாட்ரிக் விங் இருக்கு இல்லைங்களா, பீடியாட்ரிக் விங்கில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிஎஸ்சி சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி சொல்லக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் நம்ம வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கிளினிக் நடக்கும், இல்லாட்டி வந்து வீக்லி ட்வைஸ் நடக்கும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அல்லாடி இந்த டிபிஓடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அங்கே வந்து அப்போ ஜஸ்ட் ஃபார் கவுன்சிலிங். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய நிறைய கிட்டத்தட்ட 20-40-50 குழந்தைங்களை பார்க்கறதுனால சரியாக ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம சப்ஜெக்ட் தெரியாத ஒரு ஸ்பெஷலைசேஷன் முடிச்ச ஒரு நபர் அங்கே வந்து ஒரு அந்த என்ஜிஓவோ இல்லை டிபிஓவோ அங்கே வந்து அவங்களுடைய கவுன்சிலர் அனுப்பிச்சு இது மாதிரி குழந்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எதாவது இன்னைக்கு எடுத்திருக்காங்களா, நிப் மேடம் மூலமா எதாவது வேற கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்திருக்காங்களா? ஏர்லி இன்டர்வென்ஷன் டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா சார், எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்துருது. அவங்க கண்டறிஞ்சு அவங்க நல்லா எல்லா அவங்களுக்கு மொபைல் யூனிட் இருக்கு, அது போக எஸ்எஸ்ஏ இருக்கு, சர்வசிக்ஷியா சமகிர சிக்ஷியா அபியான் கவர்மெண்டோடது, அது எல்லா ஸ்கூல்லையுமே டே கேர் சென்டர் இருக்கு சார். அவங்க பிள்ளைகளை பிடிச்சிட்டு வராங்களே, அவங்க டே அவங்க மெயில் எல்லாம் இதுதான் வேலை செய்யறாங்க. அந்த சிறப்பாசிரியர் எல்லா இடத்துலயும் போய் குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறாங்க, கண்டறியறாங்க. ஓஹோ, அது எஸ்எஸ்ஏலயே பண்றாங்க, பார்ட் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டி. டே கேர் சென்டர் இருக்கு சார், டே கேர் சென்டர்ல 0-5 வெச்சிருக்காங்க. அங்க பிசியோதெரபி கிடைக்கிறது, ஸ்பீச் தெரபிஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வராங்க, எல்லா நாளும் பிசியோதெரபி கொடுக்கறாங்க, நல்லா போறது, ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்காங்க. அந்த பென்சில் படம் போட்ட நான் சொல்லி அப்பா அம்மாக்கள்கிட்ட பென்சில் படம் போட்ட ஸ்கூலு, அது பென்சிலோட எண்டு 2 குழந்தைங்க உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தா அங்க எல்லாமே கிடைக்கும் சொல்லி விடுவோம் நாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நிப்மன் மாதிரி அக்சஸ் பண்ண முடியாது, இல்லாட்டா அமர் சேவா சங்கம் மாதிரி வர முடியாது இல்ல சார். இப்ப நாங்க நல்லாவே ரொம்ப எங்களுக்கு நிறைய நெட்ஒர்க்கிங் சார், லோக்கல் என்ஜிஓஸ் கூடயும் எல்லாருக்கூடயும் நல்ல நெட்ஒர்க்கிங் சார். இப்ப கடலூர் சொல்லியாச்சுன்னா உடனே எங்களுக்கு தெரியும் யாரு இருக்காங்க, எங்க ஸ்டூடெண்ட் எங்க டீச்சரே அங்க இருக்காங்க. நாங்க இப்ப டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். வெரி நைஸ் மேடம். மேடம் இப்போ அது ஒன்று மேடம், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் வாட் ஐ தாட் ஆஃப் இட், அந்த ஒவ்வொரு பீடியாட்ரிக் விங்கியுமே வந்து ஒரு என்ஜிஓ ரெப்ரஸன்டேட்டிவ் டிபிஓ ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே போனாங்கன்னா, ஏன்னா எப்போ வராங்கன்னா இந்த சிஎஸ்சிக்கு எப்போ வரான்னு கேட்டால் இப்போ அவங்க வந்து என்னென்னா இப்போ எல்லா தாய்மாரும் பேரண்ட்ஸும் வந்து தன் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஊனத்தை வந்து கண்டுபிடிக்கணும் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அவங்க கடைசியாக அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூஷன் வர்றதுக்குள்ளார
அவங்க ஒரு பிகம் டயர்டு. ஏன்னா நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணி போனோம், எங்க போனாலும் நீங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ பண்ணுவாங்க, கடைசியில இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிட்டு கடைசியா வரும்போது இந்த குழந்தைக்கு போன அவ்வளவுதான் தலையெழுத்துன்னு சொல்லி விட்டுறாங்க. ஆமா, அதனால முதல்லயே வந்து ஒரு பிஎஸ்சியில ஒரு ஐசிடிஎஸ் என்றதோ ஒரு பிஎஸ்சிலேயே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சாங்கன்னா டைரக்டா தே கேன் ரெக்கமெண்ட் ரெஃபர் த கண்டிப்பா கேஸ் டு த ஸ்பெஷலைஸ் ஏஜென்சி இல்லையா, அதுக்கு அப்படியே ஐ தாட் ஆஃப் அது பண்றாங்க சார். நீங்க வேணா இந்த ஒரு முயற்சி எடுக்கலாம், எடுத்து பாருங்க சார், ஏதாவது என்ஜிஓட ஆளுங்க வைக்க முடியுமான்னு அடுத்து ஒரு மூவ் பண்ணலாம் நம்ம. ஆமா, ஏன்னா இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம வந்து கான்கிரிகேஷன் இருக்கக்கூடிய டிபிஓஸ் எல்லாமே வந்து வேற பில்டிங் எவ்ரி வீக் டிஃபரெண்ட் டாபிக்ல வந்து வேற பில்டிங் தி கெப்பாசிட்டி. அப்போ என்னன்னா இதுல யாராச்சும் எக்ஸ்பிரஸ் தேர் இன்ட்ரெஸ்ட், அவங்க யாராச்சும் நல்லா இதுல லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், டிப்ளமோ சர்டிபிகேட் எதுனா இருக்கா மேடம் இதை பத்தி படிக்கிறதுக்கு? இல்ல சார், நம்ம வந்து இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்ன்ஷிப் சென்டர் நாங்க ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா சார், நிப்ப நான் சொன்னேன் இல்லையா, லீட் பண்ணி நாங்க ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா, 15 டேஸ் தான் கொடுத்தோம் சார், 15 டேஸ் ஆமா சார், நீங்க வந்து எத்தனை பேருக்கு எந்த எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கலாம், வர வேண்டி வரும், ஏன்னா அங்கதான் எல்லா இதுவும் இருக்குல்ல, எல்லா தெரப்பியும் படிக்கணும்னா ஆல் அண்டர் ஒன் ரூப்னா நீங்க வந்துதான் ஆகணும். ஓகே ஓகே மேடம், நீங்க தான் பாத்துக்க வேண்டி இருக்கும் சார், இப்போதைக்கு ஸ்டேக்கு ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்கு அங்க, ரெண்டு ரூம் தான், அதுதான் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு, வெளியதான் ஸ்டே பண்ணதான் இருக்கு, அதுதான் இப்ப முன்னாடி எல்லாம் ஆனா எல்லா கெஸ்ட் ஹவுஸ் ரூமும் திறந்து விட்டுருந்தாங்க, இப்ப அது முடியல, அது எல்லாமே எப்போதும் ஃபுல்லா இருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10, இப்ப எங்க டிபிஓஸ் இருக்கக்கூடிய டிபிஓஸ் வந்து பார்த்தோம்னா டிசபிள் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஒரு 10th 12th படிச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோ மேடம். ஆமா சார், அவங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கே 10 மந்த்ஸ் கோர்ஸ், அப்புறம் அது வந்து கேர் கிவர்ஸ் கோர்ஸ் இருக்கு, அப்புறம் சிபிஐடி ன்னு ஒரு கோர்ஸ் நடக்கிறது, வந்து பார்க்கலாமே சார், அதெல்லாம் இப்ப அட்வர்டைஸ்மென்ட் போட்டுட்டாங்க, ஏப்ரல் மேலயே போட்டுட்டாங்க, ஜூலைல கோர்ஸ் ஆரம்பிச்சுடுவாங்க சார். ஓகே ஓகே, இல்ல ஷார்ட் டைம் கோர்ஸ் வில் ட்ரை மேடம், 15 டேஸ் ஆமா, 6 10 னு இருக்கு, 6 10 னு இருக்கு சார். ஓகே ஓகே, எக்ஸலென்ட் மேடம், 10th க்கு கம்மியா படிச்சவங்களுக்கு 6 மந்த்ஸ் ட்ரெய்னிங் இருக்கு. எக்ஸலென்ட் மேடம், எக்ஸலென்ட், थैंक यू மேடம், ஐ கிவ் இட் அதர்ஸ் டு ஸ்பீக். ஓகே, டாக்டர் சிதம்பரம், ஆஃப்டர் டாக்டர் சிதம்பரம் தென் கோபிநாத். வணக்கம் தலைவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடம். உங்களோட இது ரொம்ப ஃபாஸ்டா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் அந்த 21 types of disability பத்தி சொன்னீங்க, நீங்க இன்னொரு நாள் கூட நீங்க ஸ்பெசிஃபிக்கா நல்லா பேசலாம், நீங்க ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ஸ்பீச், நான் எங்களுக்கு தெரியாத விஷயங்களா கூட நீங்க சில தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா மேல இருந்து தான் சில எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஃபுல்லா தெரியாம இருந்தது. இவ எனக்கு சின்ன டவுட் பண்ண, நீங்க மஸ்குலர் டிஸ்டபி பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த தசைத்திரிவு நோயை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன், குறிப்பா நெப்போலியன் உங்க பையன் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால அவர் ஒரு இஸ்யூ கூட ஆரம்பிச்சார், ஆக்சுவலா அத்தனை வெளியே நினைக்கிறேன், இது கவர்மெண்ட் இஸ்யூட்டே ஒன்று திறந்துருந்தாங்க. எனக்கு டவுட் பண்ண, நீங்க வந்து அதுல தூசி எம்டின்னு சொன்னீங்க இல்லையா, மஸ்குலர் டிஸ்டபிலே தூசி எம்டின்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை, துஷ்னி, துஷ்னி மஸ்குலர் டிஸ்டபி, என்னமா துஷ்னியா, என்னமா அது, துஷ்னி மஸ் டி யூ சி எச் இ என் என் இ, அப்படினா என்ன அர்த்தம், அது வந்து அந்த மஸ்குலர் டிஸ்டபில 7 விதம் சார், அதுல ஒரு விதம் வந்து தி டிஎம்டி சொல்லுவாங்க, துஷ்னி மஸ்குலர் டிஸ்டபி, அதுல என்னன்னா குழந்தை 5 வயசு வரைக்கும் நார்மலா இருக்கும், அதுக்கப்புறம் நடக்க முடியாமக்கு கால் தசை வந்து, கால் தசை காஃப் மசில் பாத்தீங்கன்னா குண்டா இருக்கும், தசையோட அந்த ஃபைபர் எல்லாம் தேஞ்சு போயிடும், அந்த இடத்துல கொழுப்பு அடைஞ்சிரும் சார், குழந்தை கீழே இருந்து எழுந்திருக்க முடியாது, அப்புறம் வீல் சேர்ல ஆயிடும், தூக்கிட்டு தான் போனோம் குழந்தைய, அப்படித்தான் சாரோட பையனுக்கு ஆச்சு. ஒரு கஷ்டமும் கிடையாது சார், தானாவே வீல் சேர், ஆட்டோமேட்டிக் எல்லாமே, ஆட்டோமேட்டிக் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, அடாப்டேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி அடாப்டேஷன் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தா இங்கேயே இந்தியாவிலே வாழலாம். ஆமா ஆமா, அவருக்கு அவரால் முடியுது, பண்ண முடியுது, பட் எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காது இல்ல மேடம். இல்ல சார், நம்மளுக்கு இந்தியாவில கூட நிறைய அம்மாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சீப் மெட்டீரியல்ஸ்லயே எல்லாமே அடாப்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய பேரு,
நரம்பு கவர் பண்ணிருக்கிற மைலின் சீத்து தேய்மானம் அடைஞ்சிரும், உரை இருக்கு, எல்லா நரம்புக்கும் ஒரு உரை இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த நமக்கு தொட்டா உணர்ச்சி போயிடும், தசை வந்து சரியா வேலை செய்யாது. இந்த தொடு உணர்ச்சி போயாச்சுன்னா, காலில் தொடி உணர்ச்சி போயாச்சுன்னா அவங்களால நிக்க முடியாது சார். அவங்களுக்கு என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் நடக்கிறதா பாதிக்கும், அப்புறம் கண்ணு டபுளா தெரியும், அப்புறம் சூடே தாங்க மாட்டாங்க, ஒரு சின்ன ஒரு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கூட தாங்க முடியாது. அவங்களுக்கு தெரியாமக்கே யூரினும் டூ பாத்ரூமும் போவாங்க சார். ஆனா இன்ஜெக்ஷன் இருக்கு, 30,000 ரூபாய்க்கு ஒரு வாரத்துல இன்ஜெக்ஷன் போடணும். வணக்கம். மேடம் ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சொந்தத்தில் அக்கா பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு 4 வயசுக்கிட்ட, 4 வயசு இருக்கும் போது, 4-5 வயசு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஒன்று பார்த்தாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இடம் பிடிச்சி எரியறத. அதுலேருந்து அந்த குழந்தை எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கு, சாதாரணமாக இருந்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு வச்சுன்னா உடனே தலைவலிக்குது வயிற்று வலிக்குன்ட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு, கம்பல் பண்ணி அனுப்பிட்டு அன்னைக்கு நார்மல் ஆகி வந்துருது. இல்லைன்னா இந்த இன்சிடென்ட் கண்டினியூவா இருந்து, இது எதுனால மாதிரி அது வந்து சார், அது அவனுக்கு உளவியல் நிபுணர் போந்த. எங்க இருக்கீங்க சார்? நாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். மேடம் வண்டி இருக்கா பாருங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம். தஞ்சாவூரா சார்? ஆ, தஞ்சாவூர் கும்பகோணம். அப்ப நீங்க தஞ்சாவூர் டிஐசி போயிட்டா போருமே சார், டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் சைக்காலஜிஸ்ட பாத்துட்டா போறோம் சார். ஓகே மேடம், ஓகே. அது அதுக்கு குழந்தைக்கு சைக்காலஜிஸ்ட் தான் பாக்கணும், அந்த குழந்தையோட அந்த பயத்தெல்லாம் மாத்துறதுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் வேணும். வேணுமானா இந்த டாக்டர் டாக்டர் இருப்பாங்கல்ல சைக்கியாட்ரிஸ்ட், அவங்களையும் பாக்கணும். அங்க ரெண்டுமே இருக்கு சார், டிஐசில வந்து சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல சைக்கியாட்ரிஸ்டும் இருக்காங்க. ஓகே மேடம், கண்டிப்பா அதுதான் வேணும் சார் அவங்களுக்கு, இல்லாட்டி நிப் மெடிக்கு வாங்க சார், முட்டுக்காடுக்கு வாங்க. இங்க சென்னையில ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இங்க வாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம். மேம் ஒன் மோர் ஒரு க்வெஸ்சன் மேம். சொல்லுமா? சொல்லுங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க இது பண்ணது நல்லா இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா, இந்த நீங்க சொன்னீங்களா இந்த ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா, இந்த நிர்மியா இன்சூரன்ஸ்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல கவர் ஆகுமா மேம்? நிர்மியா இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? நிர்மியா, நிர்மையா, நிர்மையா, அதுல வந்து அந்த இன்சூரன்ஸ் இதுல நம்ம பசங்களுக்கு இந்த குரானிக்கல் டிசார்டர் இவங்க எல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்களா மேம்? இல்ல, நிர்மையாவில அவங்க ஸ்பெல் பண்ணினாங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு எந்த ஏழாய்மைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்? உங்க பேர் என்னது? என் பேர் சங்கீதா மேம். சங்கீதா, ஓகே ஓகே. எங்க இருக்கீங்க? நானும் லோகமோட்டர் டிசபிலிட்டி தான் மேம். பாத்துருப்பீங்க என்ன? ஹலோ. சொல்லுங்க. ஹாஸ்டல்ல இருந்து படிச்சீங்களா? இல்ல இல்ல மேம், நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், அந்த சிஆர்இ ப்ரோக்ராம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன நோய் இப்ப இது வேணும் சொல்லுங்க. இந்த குரோனிக்கல் டிஸார்டர் சொல்றீங்க இல்லீங்களா, குரோனிக் நியூரோலஜிக்கல் டிஸார்டர். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த இதுக்கு வந்து நெம்மியால வந்து அந்த இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எதனால மேம் அது அந்த மாதிரி? அது அந்த நிர்மைய நேஷனல் ட்ரஸ்டோடது இல்ல, அது வந்து 4 உள்ளதுக்கு தான் உள்ளது. மல்டிபிள் டிசபிலிட்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், சிபி, இன்டெலிஜுவல் டிசபிலிட்டி, இந்த 4க்கு தான் நிறைமையா உள்ளது.
நீங்க இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கேட்கலாமே. அவங்க எல்லாத்துக்கும் இப்ப இன்சூரன்ஸ் நேஷனல் ட்ரஸ்ட்ல ஒரு லெட்டர் எழுதி போடுங்க. அவங்க புது ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க சொல்றாங்க. குழந்தைக்கு என்ன இதோ அது வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லி தருவாங்க. என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குரானிக் நியூரோலஜிக்கல் கண்டிஷன் காயத்ரி உங்க வாய்ஸ் கிளியர் ஆகல. வாய்ஸ் கிளியர் ஆகல, பிரேக் ஆகல வாய்ஸ். உடம் குரூப்ல மெசேஜ் நீங்க மழையா இருக்கிறதுனால மெசேஜ் போடுங்களே. மெசேஜ் அனுப்பிச்சு ஓகேங்க மேம். தேங்க் யூ மேம். ஓகே என்னோட நம்பர் வந்து 9444-380-280. விஜயலட்சுமி. எனக்கு பர்சனலா அனுப்புங்க, ஏன்னா பயங்கரமா வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேள்வி கேட்க வைப்பீங்க பேசுங்க. டாக்டர் எனக்கே ஒரு டவுட். சரி சார், நீங்க வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் பத்தி நம்ம பேசினோம், அதனால ஒரு டீடைல்டு ஒரு பிரசன்டேஷன் பண்ணுங்க. அந்த அதுல பேசுற பொழுது நீங்க வந்து தாய்மார்களுக்கு வந்து அந்த கர்ப்பமா இருக்கிற பொழுது சில பிரச்சனைகள், அவங்க சேஃப்டியா இல்லைன்னு அதில் அதனுடைய இம்பாக்ட் வந்து கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு குழந்தைகள் வந்து நன்னா பிறக்கணும்னு இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்துங்களா, நிப்பெட் மூலம் நடத்துங்களா அல்லது கவர்மெண்ட் நடத்துறாங்களா? நிப்பெட் மூலம் நடத்துறோம் சார். பேரண்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, எவ்ரிடே 3 to 3:30 ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சார். கர்ப்பிணி எல்லா தாய்மார்களுக்கு தான் கொடுக்கறோம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஐசிடிஎஸ் தான் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஐசிடிஎஸ் அவங்க டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஐசிடிஎஸ் அங்கன்வாடி. ஓகே ஓகே. உங்களுக்கு இப்ப இந்த தொண்டு நிறுவனங்கள் அது பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே. இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் மாதிரியா ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ஸ்கிரீனிங், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து திஸ் ஆர் தி ரிஸ்க் எலிமெண்ட் ஃபார் யுவர் பர்த், அது மாதிரியா அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் மாதிரியா பண்றதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குங்களா? இப்ப நம்ம வந்து ப்ரோக்ராம் நடத்திருக்கோம், இப்ப வந்து நம்ம ஐசிடிஎஸ் அங்கன்வாடியில போய் நடத்துவோம். இப்ப வந்து இப்ப இந்த ஒரு ஆஸ்பெக்ட ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆக முடியல சார். ஆக்சுவலா நீங்க வந்து உங்க தொழில் நிறுவனங்கள் இப்ப 40 பேர் 40 இருக்கு இல்லையா சார், இவங்க பண்ணலாம். ஆக்சுவலா
அவங்கவங்க ஏரியாவில் உள்ள அங்கன் பால்வாடி ஒர்க்கர்ஸை பிடிச்சிட்டா போறோம். அங்கன்வாடி ஐசிடிஎஸ் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுல பிரெக்னென்ட் விமனும் குழந்தைங்க அப் டு 3 இயர்ஸ் 2 இயர்ஸும் பாக்குறாங்கல்ல சார். ஓகே ஓகே ஓகே. நான் வரதுபடி சார். ஆ சொல்லுங்க ராமகிருஷ்ணன். ஆ அதாவது எனி டிசேபிள் கொண்டாடும் எனி டிசேபிலிட்டி ஒரு தடவை டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தக்கன அங்கங்கே உள்ள சர்வீஸ் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸையும் இல்லை மெடிக்கல் காலேஜு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு அவங்க இது கொடுத்துருவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அந்த டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனை முத்துக்காடு ஆர்கனைசேஷன் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். எல்லா என்ஜிஓஸும் முத்துக்காடை பற்றி தெரிஞ்சுக்கணும், டிசேபிள்ட்டு இதில் மூவ் பண்ணுறவங்க. ஸோ அது வந்து மேடம் சொல்கிற மாதிரி அவங்கள்ட்ட போயாச்சுல எல்லாம் நிறைய ப்ராப்ளத்துக்கு அவங்க சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஆமாம் சார். தேங்க்யூ சார். யா ஹலோ. ஆ ஹலோ. எஸ் சார். ஆ சொல்லுங்க சார். மேடம் குட் ஈவினிங் மேடம். நான் ரவிக்குமார் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அது வந்து கியூரபிளா எப்படி மேடம்? அது அவங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல தான் இப்போ 20ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டெவலப் ஆச்சு. ஓகே ஓகே. ஆமா சார், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு எல்லாமே நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கே சார். ஆன்டி நியூக்ளியர் அசாப்ரின் அப்படிலாம் கொடுக்குறாங்களே, அசுரான் சொல்லிட்டு எல்லாம் டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த ஆட்டோ இம்யூனிட்டியை கம்மி பண்றாங்க சார். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஹீமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் ஜிஹெச்ல இருக்கு. ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தனியே பார்ப்பாங்க சார் அவங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். பட் ஒரு சார் வந்தாரு, கார்த்திகேயன் சொல்லி ஒரு சார் சார், ஹீமட்டாலஜி நம்ம ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல. அவர் வந்து இப்ப பிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் போயிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் சார்ஜஸே ஒரு மந்த்லி வந்து 3000 மேல. ஆமா 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 சார். சோ தே ஹேவ் டு லிவ் ஆன் ஸ்டீராய்ட்ஸ் அப்படினு. ஆமா. சோ வேற எதுமே தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தட் மேடம். தே ஹேவ் லாங் டிஸார்டர்ல வந்து நீங்க ஏதாவது இந்த ரோட்டரி கிளப் அது மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்னா கொடுக்கறாங்க சார். ஆ லைன்ஸ் கிளப் ரோட்டரி எல்லாம் இப்ப ரோட்டரி எல்லாம் ரொம்ப நல்லா கொடுக்கறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு காசு தேவை இருக்கு. Voluntary health service. அந்த இது ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்தோமே. ஆமா மேடம். அந்த இது கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்னு ஆர்கனை இது பண்ண போய் விஷுவல் இம்பேர்டுக்கு வேண்டி. எஸ் சார். ஐ யூஸ்ட் டு பீ தி ட்ரெய்னர் தேர். ஓகே ஓகே. நைஸ் டு மீட் யூ. யா ஐ அம் சோ கிளட். அண்ட் யா வாட் யூ ஹேவ் ஸ்போக்கன் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் மேடம். ஐ அம் சோ கிளட். ஐ ஹேவ் தி ஸ்லைட்ஸ் சார். மேபி ஐ ஹேவ் சென்ட் இட் டு சிதம்பரம் சார். All of you can have a copy, you know, so that you can go and present it and talk. Now, ஒரு 30-31 ஸ்லைடு போட்டிருக்கேன் சார். அது சிதம்பரம் சார்ட்ட அனுப்பி கொடுத்தேன் இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அது ப்ரொஜெக்ட் பண்ண முடியல, ஏன்னா என்னோட நான் போன்ல இருந்து பேசுறதுனால அது ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ண முடியல. ஸோ கம்ப்யூட்டர்ல இருந்து வந்திருந்தேன்னா பண்ணியிருப்பேன். அது இல்லை, எனக்கு அப்படி ஒரு செட்டப் இங்கே இல்லை. ஸோ அதனால நான் இருக்கேன் ஃபோன்ல இருந்து வந்தேன். அந்த அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் எடுத்துங்க சார். நீங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துலயும் போய் பேசலாம் சார். சிம்பிளா தான் போட்டிருக்கேன். சரி மேடம். இஸ் இட் ஓகே மேடம் காண்டாக்டிங் யூ ஃபார் எனி ரெஃபரன்ஸ்? மை நம்பர் ஐ ஹவ் கிவன் 9444-380-280. யூ சென்ட் எ மெசேஜ், ஐ வில் கிவ் எ டேட். கண்டிப்பா நான் அட்டெண்ட் பண்ணுவேன் சார். சரி சார். ஐ வாட்ஸ்அப் யூ மேடம். சார் வணக்கம். நந்தகுமார் சார் பேசுங்க. சார் நந்தகுமார் பேசுறேன் சார். பேசுங்க. ஆ சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். நான் நந்தகுமார் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தின் மாநில பொருளாளர் பேசுறேன். ஓகே தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். என்னோட பிரதர் டாக்டருக்கு வந்து பிரெக்னென்ட் இருந்திருக்காங்க.
அவங்களுக்கு வந்து இயர்லி இன்டர்ஸ் அந்த தாய்மார் வந்து கர்ப்பமா இருக்கும்போது எல்லா டெஸ்டும் பண்ணியிருக்காங்க. பட் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு, மூளை இதுவா இருக்குன்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை இறந்து பிறந்திருக்கு. அது முன்னாடியே அதனோட இதை கண்டுபிடிச்சு அதை மூளை வளர்ச்சின்னு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்குள்ளே கண்டுபிடிக்க முடியாதுங்களா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கோட தான் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல இல்ல, 3 மந்த்ஸ்ல 20 வீக்ஸ்க்குள்ள கண்டுபிடிக்க முடியும் சார். ஆனா அப்ப நடந்திருக்காது அந்த பிரச்சனை, அப்பதான் வந்திருக்கும் இன்ஃபெக்ஷன். அது அதை கண்டுபிடிக்க எவ்ரி மந்த் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அப்போ அதனுடைய இதை கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து இப்ப 20 வீக்ஸ் 20 வாரம் தாண்டிடுச்சுன்னா நம்ம கலைக்க முடியாது சார். எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா 20 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஒரு 30 வீக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், அம்மா டேந்து ஜுரம் ஏதாவது வந்து குழந்தைக்கு போயிருக்கும். அப்படிங்களா? அது கடைசியில வளைகாப்பு கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை டெத் டைட் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து நீங்க அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் சார். நம்மளோட எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஆனி மேடம் இருக்காங்க. சரி, அவள அந்த அந்த கப்புல வந்து அங்க போ சொல்லுங்க. ஜப்பான் பில்டிங்ல 3வது மாடியில டாக்டர் ஆனி ஆனி சரி மேடம், ஜப்பான் பில்டிங்னு ஒண்ணு இருக்கு சார், ஜப்பான்காரங்க கொடுத்து பில்ட் பண்ண கட்டடம். சரி, ஜப்பான் பில்டிங்ல 3வது மாடியில டாக்டர் ஆனிய பாருங்க, அடுத்த குழந்தைக்கு பிரச்சனை வராமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஓகே, இன்னும் யாரும் பேச விரும்புறீங்களா? Or shall we close? Okay. So, I thank Madam for his excellent speech and also clarifying all the doubts raised by our members. And before we conclude the session, I request Dr. Chidambaram to give his concluding remarks. ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். பூபாலன், திருவாரூர் மாவட்டம். பூபாலன் திருவாரூர் மாவட்டம்ல பேசுறேன். பூபாலன் சார், ஹவ் ஆர் யூ சார்? ஹவ் ஆர் யூ சார்? அட்டன் பண்ணியாச்சு, ஆனா கண்டினியூ போய் கேளுமா, பேர் என்ன? சார், என்னோட நேம் மணிமேகலை சார். சார், அனைவருக்கும் வணக்கம் சார். சார், நான் நாமக்கல் மாவட்டம் மணிமேகலை பேசுறேங்க சார். கேளுங்க மணிமேகலை, உங்க கேள்வி கேளுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? மேடம் வணக்கம். மேடம் நீங்க சொல்லுங்க, உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. ஓகேங்க மேம், ஓகேங்க சார். சார், என்னோட டவுட் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து லோ விஷனா இருந்துச்சுங்க சார், அதாவது மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்துச்சுங்க சார். ஆனா இப்போ வந்து அந்த கண்ணு ஆடுறது மேம் சொன்னாங்க இல்லைங்க சார், அது மாதிரி இப்போ 2 இயர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா ஆடுதுங்க சார். அதுக்கான சொல்யூஷன் எதனாச்சும் மேடம் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுமா, மேடம் இருக்காங்க. மேடம், மேடம் எந்த ஊர் நீங்க? மேடம் நாமக்கல் மாவட்டம் மேம். நாமக்கல், ஓகே. நீங்க வந்து சென்னையில சங்கர நேத்ராலயான்னு இருக்கு தெரியுமா? இப்பதாங்க மேம் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். சங்கர நேத்ராலயா? ஓகேங்க மேம். அங்க வந்து நீங்க இது கிண்டியில இருக்கப்பட்ட பிரான்ச்ல வந்து உங்களோட வருமான சான்றலு, அப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எடுத்துட்டு வந்து நீங்க அங்க இருக்கப்பட்ட சங்கர நேத்ராலயாவோட கிளை JCOC எழுதிருக்கோம். சொல்லுங்க என்னது சொல்லுங்க? JCOC. JCOC னு ஹெட்டிங் தலைப்பு போட்டிருக்கோம். அதுல நீங்க வந்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு மெயின் சகர நேத்ராலயா,
அது வந்து இருக்கிறது நுங்கம்பாக்கம். அங்க கூட்டிட்டு போய் விடுவாங்க, உங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் போட்டு அவங்களே கூட்டிட்டு போய். இந்த கண் ஆட்டத்துக்கு உங்களுக்கு கண்ணு கண்ணாடி கொஞ்சம் பவரா போட்டா கொஞ்சம் சரியா இருக்கும் மேம். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க மேம், இப்போ நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தேங்க மேம், சின்ன வயசுல இருந்தே ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நான் எழுதுறது டயக்ராம் வரைகிறதுலாம் நல்லா வரைஞ்சிட்டு இருந்தேங்க மேம். டக்குனு இந்த மாதிரி ஆனனால அது லைட்டா குறைஞ்சிருச்சுங்க மேம். அதுக்கு அதுக்கு வந்து அடாப்டட் இது இருக்கேம்மா, வரையறதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ அப்படிங்களா. நிறைய மெட்டீரியல் நீங்க வந்தீங்க, நீங்க வந்து நான் ஒரு என்னோட நம்பர் எடுத்துங்க, மெசேஜ் நான் அனுப்பி தரேன் உங்களுக்கு. யாரை காண்டாக்ட் பண்ணா அந்த பூ அந்த கண்ணாடி எல்லாம் கிடைக்குமா, அதை வச்சு வரைஞ்சிடலாம். கண்ணாடி வச்சு வருது, ஸ்டாண்ட் மேக்னிஃபையர் வருது, அதை வச்சுன்னு வரைஞ்சிடலாமா அப்படிங்களாங்க மேம். அதாங்க மேம், எம்எஸ்சி போட்டுட்டு அதே டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க மேம். இப்போ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் மேம் தாங்க மேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ பிஎஸ்சி முடிச்சாச்சா? இல்ல, பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி போயிட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க மேம். ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர் நிறைய நியூரோலஜிஸ்ட் கிட்ட காட்டினப்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அதாங்க மேம், சொல்யூஷன் எனக்கு தெரியல, ஒரு அவேர்னஸ் எதுவும் கிடைக்கலங்க மேம். அதாங்க மேம். நீங்க வாங்கல ஒரு தடவை, எங்க இருக்கீங்க சொன்னீங்க? இங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க மேம். நாமக்கல் இல்லையா? நாமக்கல் அப்ப எது பக்கம், தஞ்சாவூர் பக்கம் வருமா? இல்ல, ஈரோடு பக்கம்ங்க மேம். ஈரோடு சைடு இல்லையா? ஓ, ஈரோடு டிஐசி இருக்கு. பட் உங்களுக்கு கண் ஆஸ்பத்திரி வந்து சேலத்துல இருக்கா? அப்ப ஆக்சுவலி வந்து சங்கர் நேத்ராலயா சென்னை வந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு இந்த உபகரணங்கள், உதவி உபகரணங்கள் கிடைக்கும். அதை வச்சு நீங்க நல்ல முன்னுக்கு வந்துடலாம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், சேலத்துல வந்து 2 வீக்ஸ் முன்னாடி வந்து வி இன்வைட்டட் ஒன் டாக்டர் மேடம், ஆப்தாமாலஜிஸ்ட். ஓகே ஓகே. ஹீ இஸ் ஆல்சோ ஸ்பெஷலைஸ்ட் இன் லோ விஷன், அந்த மாதிரி தான். அவருடைய கான்டக்ட் நம்பர் அனுப்புறோம் மேடம். சேலத்திலே ஹீ இஸ் ரன்னிங் ஓன் கிளினிக். ஓகே. கொஞ்சம் கன்செஷன்ல கூட பண்ண சொல்லலாம், வி வில் ரிக்வெஸ்ட். அங்க வந்து முதல்ல பாக்கட்டும் மேடம், பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அங்க பண்ணட்டும். மறக்காம ஜேசிஓசி போயிட்டு ஃப்ரீ டிக்கெட் வாங்கணும், ஃப்ரீ டோக்கன் போட்டுட்டு மெய் சங்கர நேத்ராலயாவில் அங்கே போயிட்டு நீங்க வந்து அங்க 5வது மாடியில லோவிஷன் இருக்கு, அவங்களே கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க வந்து வருமான சான்றல் வேணும். ஓகேங்க மேம். வருமான சான்றிதழ், ரேஷன் ஐடி, ஆதார் ஐடிங்க மேம். அதை எடுத்துட்டு ஜேசிஓசி போகணும். ஓகேங்க மேம். கிண்டின்னு சொன்னீங்க மேம், கிண்டியில் இருக்கப்பட்ட ஜேசிஓசி அங்கதான் உங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் போட்டு அவங்களே அவங்களோட பஸ்ல கொண்டு போய் நுங்கம்பாக்கம் மெயின் இதுல கொண்டு போய் விடுவாங்க. அங்க லோவிஷன்ல நீங்க தாரகேஸ்வரின்னு ஒரு மேடத்தை பாக்கணும், தாரகேஸ்வரி. ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். அவங்க வந்து உங்களுக்கு எந்த டிவைஸ் சரியா இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு லைன்ஸ்லயோ விஎச்எஸ்க்கோ போனா அவங்களே சொல்லி தருவாங்க எங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க சொல்லி. ஓகேங்க மேம், தேங்க் யூ சோ மச். நம்மளோட இவங்க இருக்காங்கல்ல, ஊனமுற்றோர் ஆபீஸ் இருக்குல்ல, அங்கேயே ஃப்ரீயா கொடுப்பாங்க சில இதெல்லாம். என்னது ஐக்யூ, அதே மாதிரி நிக்கி, நிக்கின்னு ஒண்ணு இருக்கு, நிக்கி இல்லையா சார், சிதம்பரம் சார், நிக்கி. ஆமா மேடம், நிக்கி கொடுப்பாங்கப்பா, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதை வச்ச நல்ல என்லார்ஜா தெரியுமா உனக்கு மேம். அதான் மேம், ரொம்ப கஷ்டப்படாமே சீக்கிரம் வந்துரு. ஓகேங்க மேம். ஓகே சார். ஓகேங்க, தேங்க் யூ சோ மச் மேடம். நீங்க டிபி பேரா இருக்கீங்களா? ஓகேங்க மேம், தேங்க் யூ மேம். மா, நீங்க டிபி பேரவையில இருக்கீங்களா? ஆமா சார், இருக்கேன் சார், மணி மேல இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. உங்க நம்பர் அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல் எல்லாம் அனுப்பி விடுறேன். இந்த சங்கர்நாத்தலைய அட்ரஸ் உங்களுக்கு குரூப்ல போட்டுருக்கேன், நீங்க உங்களோட நம்பரை போடுங்க, நான் மத்த டீடைல் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார், சிவகாபி சுந்தரி வந்து
சார் மேடம் பேசுனாங்க, வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருந்தது, சொல்லுங்க சார். மேடம் வந்து இப்போ அன்னைக்கு விழா வந்து கொண்டாடி கேக்குறதா, இப்போ கேக்குறதா சொல்லுங்க மேடம். கொண்டாடினாங்க, அதுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல பதக்கங்கள் வென்ற குழந்தைங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு 40 பிள்ளைங்க வரைக்கும். அதே மாதிரி தமிழ்ல வந்து 100 மதிப்பெண் எடுத்த குழந்தைங்களுக்கும் அவார்டு கொடுத்து இது பண்ணாங்க, அமௌண்ட்டும் இது பண்ணாங்க. அது அதுக்கு வந்து தொடக்க கல்வி அவங்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. அப்புறம் 100% எடுத்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. விழா கொண்டாடினாங்க. அதுல வந்து எப்படின்னா, நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல, தேசிய அளவுல பதக்கம் எடுத்த குழந்தைங்க வந்தாங்களா என்னங்கிற அந்த எனக்கு தெரியல. ஏன்னா வந்த மாதிரி தெரியல, எல்லாம் நார்மல் ஸ்கூல்ல இருந்து வந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. நார்மல் ஸ்கூல்லயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்களா என்னங்கிற அந்த லிஸ்ட் எனக்கு தெரியல. ஏன்னா பேரு வாசிச்சாங்களே ஒழிய இவங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அப்படிங்கறதுதான் சொல்லல. இதையே நம்ம தேசிய அளவுல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கும் கலந்துக்கலையா இல்ல என்னன்னு தெரியல, அவார்டு வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. அது ஒண்ணு நம்ம டேட்டா எடுக்கணும் சார். அதாவது ஆகஸ்ட்ல இருந்து நான் முதல்வன்ங்கிற திட்டத்துல வந்து 1,000 ரூபாய் கொடுக்கறதா இப்ப புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது ஆகஸ்ட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க. அங்க ஸ்டேடியத்துல வந்து ஒரு இதுவுமே இல்லை நமக்கு, மாற்றுத்திறனாளி அந்த இதெல்லாம் கூட இல்லைதான். ஒரு 3 மாடி ஏறிதான் நாங்க போனோம் ஸ்டேடியத்துல உட்கார்றதுக்கு, அது ஒரு இருந்தது இதுல நான் பார்த்ததுல. மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாங்க, சாப்பாடு இது எல்லாமே நல்லா சிறப்பா இருந்தது. அவார்டு பரிசு கொடுத்ததும் இருந்தது. அன்பில் மகேஷ் அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தனித்தனியா பரிசு கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. விழா சிறப்பா நடந்தது, அதுதான் சொல்லலாம். அதுல நானும் வந்துட்டு எங்க பள்ளிக்கூடமும் 100% 10வது வகுப்புல 100% எடுத்ததுனால எங்க ஸ்கூலுக்கும் பரிசு கிடைச்சது. அது வாங்கறது திருநேர் மாவட்டம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேடம். பேரவை மூலமா தலைவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ என்ன பேச சொல்லதுனால நியூமை விஷஸ். சிவகாமி மேடம் வந்து வாலண்டியா நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, அவங்களோட பள்ளிக்கு வந்து இவங்க தலைமையில வந்து அவார்டு கிடைச்சதுங்கிறது உண்மையிலே நம்ம பேரவையே வந்து வாழ்த்துக்கிறது, மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. சிவகாமி மேடம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நமக்கு வந்து செய்கை மொழியில வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மேடம் அவர்களுடைய புகழ் வந்து நிச்சயமா வந்து எல்லா இடத்துலயும் பரவும், அவங்களுடைய சேவையை வந்து நிச்சயமா வந்து பேரவை வந்து அப்ரிஷியேட் பண்ணது. வாழ்த்துக்கள் மேடம், தேங்க்யூ. நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது, நிச்சயமா உங்க கேள்விகள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். மேடம் சொன்னது பார்த்தோம்னா வந்து நிறைய பணிகள் நமக்கு வந்து மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கு வந்து நிறைய பணிகள் இருக்குது. அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்திரு போல கருன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வருவதற்கு முன்பு காக்கிறது தான் வந்து ஒரு 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 அறிவு சார்ந்த சமுதாயத்தினுடைய பணியா இருக்கும். அந்த மாதிரி இல்லை வந்துருச்சுனாலும் அது எப்படி வந்து இளமையில எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்து ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் மேடம் வந்து 1 or 2 டிசபிலிட்டி பத்தி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டியும் வந்து வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா ஷி ஹஸ் கிவன் என்டையர் பிக்சர். அதை நினைச்சு பார்த்த மேலே பேசும்போதே எனக்கு மைண்ட்ல என்ன போச்சுன்னா, ஒவ்வொரு டிசபிலிட்டி பத்தியும் நம்ம வந்து 1 வருஷம் படிக்கணும், ஆனா 21 டிசபிலிட்டி பத்தி நம்ம வந்து இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து மேலே வந்து பல்வேறு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைய ஊனத்தை ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பயிற்சியும் மேடம் கொடுத்துருக்குறாங்க. 2-3 டிப்ளமோஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய சேவை தான், அதாவது ஃபீல்டு ஒரு சிலருக்கு வந்து நிறைய வந்து அகாடமிக்கலாக வந்து நிறைய பண்ணுவாங்க, பட் ஃபீல்டில் இருக்காது. ஆனால் டவுன் டு எர்த் வந்து மேடம் என்ன பண்ணுறாங்கிறது வந்து நமக்கு வந்து மேடத்துடைய டாக்கில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே வந்து இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் நம்ம பண்ணணும். எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, மேடம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல, இருந்தாலும்
அது சொல்வதன் மூலமா வந்து நமக்கும் ஒரு ஒரு ஊக்கம் வருங்கிறதுனால நம்மளுடைய பணிகள் வந்து ரொம்ப வி நீட் டு கோ லாங் வே பிஃபோர் வி ஆர் கோயிங் டு ஸ்லீப்ங்கிற மாதிரி நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஸ்கோப் நிறைய இருக்குது நம்ம மாற்றுத்திறனாளி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் செய்ய வேண்டியது வந்து ஊனமுற்றோருக்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து யாரெல்லாம் வந்து கர்ப்பிணியாக ஆகிறாங்களோ அந்த மாதிரி மக்களுக்கும் நம்முடைய சேவையை வந்து வளரிளம் பெண்களுக்கு வந்து ICDS பண்ணுறாங்க. அந்த வளரிளம் பெண்களுக்கான பயிற்சியில் கூட நம்ம வந்து வி கேன் பிளே அவர் வைட்டல் ரோல். அப்போ தான் நம்முடைய இருப்பை வந்து நம்ம வந்து அங்கே வந்து உறுதி செய்ய முடியும். எதுக்கு உறுதி செய்ய முடியும்னா இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டைம் யாரோட யாருக்கும் கமிட்மெண்ட் கிடையாது, இருந்தாலும் எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் கலந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க முடியுங்கிறத அடிப்படையில் வந்து மேடம் வந்து இவ்வளோ கொடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓராண்டு இல்லை மூன்று ஆண்டு படிக்க வேண்டிய விஷயத்த நமக்கு வந்து சுருக்கமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணணும், நாலேஜ் கெயின் பண்ணணும் ஆசைப்பட்டாலும் சரி, வி வில் ஆல்சோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அந்த 15 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் மேடம் சொன்னது வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து அதில் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னா யூ கேன் ரிஜிஸ்டர் டு அ கான்வர்சேஷன். ஆனால் நம்ம தலைவருடைய வழிகாட்டலில் We will work out the 15 days training program. ஆனால் அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வி யூனிட்டி பேர் இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம வந்து இன்கேஸ் ஒரு 50% இல்லை ஏதாச்சும் பேரிங்கில் பண்ண முடியுமா இல்லை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ண முடியுமாங்கிறத கான்கிரிகேஷன் வந்து வில் ஒர்க் அவுட். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும். இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவேன்னா இந்த வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு காட்டியிருக்கிறோம். இதை தொடர்ந்து பயணிக்கணும், ஒரு 15 நாள் 30 நாள் இதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா we are for that madam definitely will guide us. She will guide us she is always with us endha nerla pannalum avanga help pannuvaanga adanalae neenga dhaan ipo inime vandu ungalaiya idu viruppathu therivikkanum appdi solli kondu kori kondu ivval neram andha porumaiya nigashiye attend panna anaitha sagodara sagodrigalukkum enudaiya nandriye therivichukolgiren thalaivar vandu sonna mari vandu உங்களுடைய விஷயங்கள் வந்து இந்த சேட் பாக்ஸில் போடுங்க, மேடத்துக்கு அனுப்பிச்சோ இல்லை கன்சர்ன் எக்ஸ்பர்ட்டுக்கு நம்ம விஷயங்களை அனுப்பிச்சு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்தமாலஜி பற்றி 2 talk கொடுத்துருக்குறாங்க. நம்ம மயிலாடுதுறையிலேருந்து டாக்டர் தாமஸ் ஆப்தமாலஜிஸ் அவர் ஒரு டாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து நமக்கு வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டு வந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி மேலே சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா கன்சாலிடேட் பண்ணி ஒரு புத்தகமாக போடுறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம். இதுக்கெல்லாம் வந்து பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நீங்கள் வந்து வரணும். இந்த விஷயங்கள் வந்து உதவிகரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம், அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரே ஒரு என்கரேஜ்மெண்ட் என்னென்னு கேட்டோம்னா உதவிகரம் மேகசினையும் உதவிகரம் யூடியூப் சேனலையும் இந்த நிகழ்ச்சியும் சண்டே நிகழ்ச்சிக்கும் மக்கள் வர வைக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற சேவை தான் எங்களை கான்கிரிகேஷன் வந்து மேலும் மேலும் பயணிக்க வேண்டியதற்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருக்குது என்பதை கூறிக்கொண்டு எந்த நேரம் இருந்தாலும் நம்ம தலைவர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த நிச்சயத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அதை பலப்படுத்தணும்னு நம்ம மீண்டும் உரை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து சார் சொல்லுவாங்க. இந்த குழுக்கள் மெம்பரோட ஒரு ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு வரோம். அதாவது அந்த குழு மெம்பர் எப்படி அதை வந்து வாட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தே கேன் டேக், அவங்களோட ரோல் ஃபங்க்ஷன் என்ன, அதாவது ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு 5 goal செட்டிங் அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு டைம் செட்டிங் எல்லாம் நம்ம பண்றோம். இந்த பிஃபோர் 31st December ஒரு 100 members அதாவது ஒரு 20 குழுக்கள் நம்ம தயார் பண்ணணும். 20 குழுக்கள் இன்டூ 5 members 100 goal செட்டிங்ஸ் டு டூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 40 பேர் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி.
and this number should increase to 50, 60 like that. Jump every week, it should jump into 10. So over the next 6 months, we should consistent or a number or 100 numbers consistent on our meeting lab. Attendment at the K, then it is the responsibility of all the members. And if the Innu Yilavadi pair one day, I think they are not part of any group. I would request them to become part of our group. And you can always contact Dr. Chidambaram and advocate Suresh Prabhakar and Ilango, the admin head. So that Avanga only they will coordinate with you to form the group and also set the objectives. So either number Moyachi Panamana, then we can achieve a lot of things. And a lot of CSR projects will be coming. It is in the discussion is in the pipeline, and we are hoping to get a lot of CSR projects. Even yesterday in the organization, the Pon Ponanga, we'll give CSR support. Training, the அதெல்லாம் பண்ணு பண்ணி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எவ்ரிபடி ஷுட் பி நவ் வெல் எக்யூப். இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த ட்ரைனிங்லாம் நான் போகிறதுக்கு விருப்பம் இருக்கிறேன், எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு. அதனால் நம்ம வி கேன் கிரியேட் எ டேட்டா பேஸ் வென் ஆப்பர்ச்சுனிட்டி கம் வில் சென்ட் தம் டு த ட்ரைனிங் ஈவன் அஃப்கோர்ஸ் வித் சம் சார்ட் ஆஃப் எ ஸ்பான்சர்ஷிப். ஸோ அதனால் எவ்ரிபடி ஷுட் பி வெரி ப்ரோ ஆக்டிவ். அண்ட் வித் திஸ் I would request Dr. Jakir Hussain to propose what of that. So, one is Venugopal, sir. Namakkal Venugopal. Pesunga Venugopal. Sir, the Manimegalai, avanga contact number, avanga irukkalam sir, line la Manimegalai. Manimegalai? Sir, vanakkam sir. Madam, naam na vandu Namakkal Udhayakiraman pesuren. Unga number note pannikeenga. Okay sir, sollunga sir. 8425 sir 98425 okay sir 87 okay sir 269 ang sir last number ama call panninga na DD avarata pesite na ungalku vera edho enala mudinja support panna mudiyuma nu paakuren madam sir ungaloda name Venugopal sir ang sir Venugopal okay sir okay 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 sir thank you so much sir okay so thank you sir hello hello vanakkam sir mannaradil irundhu Gopalan sir solla Gopal adu network problem adanal thanakada aitta kochikadinga sorry sir ipo meeting mudigira tharavaila irukala namba onu kekka mudiyadengala sir anaitu uravulukku enad manamanda nandri theriyithu poiran sir vanakkate theriyithodu next meeting la na kekkuren sir illa time irukuma nan theriyala sir மன்னாரடி தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை மன்னாரடியில இருக்கு இல்லையா அப்ப அங்க வந்து மனநில பாதிச்சதா இருக்கலாம் இல்லட்டா மூளையில வந்து வலிப்பு வர்றதுனாலயா இருக்கலாம்
சோ நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி பார்க்கணும் சார். சரிங்க மேடம். அது நம்ம குடும்பத்திலே கொஞ்சம் நீங்க விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இந்த ஏஜ்ல விட்டுட்டீங்கன்னா போச்சு, உங்க கையில இருந்து போச்சு. ஆமாமா அதுதான் மேடம். இப்ப இதுவரையும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்துட்டேன் மேடம். இப்ப அதுல அவங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் மேடம். அதுல இப்போ அவங்க அம்மாவோட கிட்னி எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பத்து 15 லட்சம் ரூபாய் மேல செலவாக்கி நிலத்தை அடவு வச்சு வீட்டை அடவுமான வச்சு அந்த அளவுக்கு பண்ணிட்டோம். இப்ப இவனுடைய சூழ்நிலை திடீர்னு அடிப்பான் உடைப்பான் தூக்கி போட்டு அடி பண்ணுவான் அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருந்துட்டு வந்தது எதிர்பார்த்திருக்காங்க. அதனால சில பிரச்சனை எல்லாம் ஏதாவது இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கு. மதுரையில காட்ட முடியுமா? மதுரை சைக்கே மனநிலை டாக்டரையோ இல்லாட்டா திருச்சியிலயோ காட்டணும். அட்மிட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த கிட்னிக்கு என்ன பண்ணீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போல? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் இப்ப ட்ரீட்மெண்ட், அங்கதான் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? இந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னாரோடைய தலைமை மருத்துவம் மேடம். இது மாவட்ட தலைமை மருத்துவமனை இது மன்னாரோடி. அப்ப நீங்க அந்த குழந்தைய இங்க காட்டுங்க. அவங்க காட்டிட்டு தான் மேடம் மந்த்லி மாத்திரை கொடுத்துட்டாங்க. நோட்டு போட்டு மந்த்லி மாத்திரை கொடுத்துட்டாங்க. அதான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, செய்ய மாட்டான். ஆனா அவங்க அப்பா மாதிரி இது பண்ணி பேசுறது மட்டும் அவங்க பயந்துட்டு இருக்கிறான். இப்ப ஒரு 1 இயரா அவங்க ஒய்ஃபுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிறதுனால வேற வழி இல்ல. அதனால அவனும் இருக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட்ல இருந்துட்டு இருக்கான். பட் அதெல்லாம் மண்டலத்துல பாக்க போனா எல்லாம் பிரில்லியண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவன் 800 வரையும் சும்மா அப்படி இப்படி தூக்கி போட்டு வந்தாங்க, பீஸ் கட்டுறாங்க அப்படிங்கறதுனால தூக்கி போட்டு விட்டாங்க அவன் தான். ஆனா அவன கூட வச்சு கம்மியா தான் இருக்கு. ஆமா மேடம், அது சரியான முறையில எங்க போனா மணி ப்ராப்ளம் பேசுது. இப்ப இந்த ஒய்ஃபு கூட தம்பி ஒய்ஃபை பாக்கணுங்கிறதுல அவன் அந்த நேரத்துல வர முடியாதுங்க. சென்னைக்கு வர முடியாது இல்லையா? ஆமா, அவன் ஒய்ஃபை விட்டுட்டு அந்த நேரம் முடியாது. ஒய்ஃபு 24 மணி நேரமும் அவனை பாத்துட்டே இருக்கான் தம்மாவுக்கு. தம்பி பொண்ணு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிட்டு இருக்கா, ஃபைனல் இயர் இன்னைக்கு திருச்சியில படிச்சு. எந்த காலேஜ்ல? அந்த மணிகண்டம்னு சொல்லிட்டு இருக்கான் மேடம், கணேசனா காலேஜ். பிரைவேட்ல படிக்கிறாங்களா? ஆமா பிரைவேட்ல. அதுவும் அந்த ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கும். அவளே இது பண்ணிக்கிட்டு இந்த பேங்க்ல லோன் தரேன், நாங்க எஜுகேஷன் லோனு அதுல 2 லட்சம் ரூபாய் சேங்க்ஷன் பண்ணி வருஷத்துக்கு 50,000 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுல வேற இந்த வீட்டெல்லாம் வச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி அதை திருப்பி மேற்கொண்டு அடமான வைக்கிறதாக ட்ரைவ் பண்ணிருக்கோம். 1 மாசமா 1 வருஷமா அது கிடையாது. இதை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு சூழ்நிலை இருக்கு மேடம். அதனாலதான் நம்ம அவ்வளவு இதா இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து என்ன செய்யற நிப்மெண்ட் வர முடிஞ்சா முட்டுக்காடு சென்னை வர முடிஞ்சா நல்லது. ஆனா இன்றைக்கு இந்த டயாலிசிஸ் நடக்கும் போது வர முடியாது. அந்த இடத்துல நீங்க டாக்டரை காமிச்சோடனே என்ன மாத்திரை கொடுக்குறாங்க அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புங்க. விளையாட்டுத்தனமா பேசுவேன், அது வந்து தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. எனக்கு தெரியாத அல்ல, சில பேர் தப்பு இருக்கலாம். எனக்கு நிறைய ஐட்டம் வர்றது சில பேருக்கு தப்பா போகலாம். எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, மூளை முடக்குவாதம். கோவம் அதிகம், சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் அதிகமா வருது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி கண்ட்ரோல் பண்றது? தூக்கம் வருதா? நல்ல தூக்கம் இருக்கா? தூக்கம் ஒரு ஒரு சமயத்துல இல்ல மேடம். நீங்க எங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை தான் மேடம், சென்னை குறுக்குப்பேட்டை. அப்ப வாங்க, லிப்மெடி வாங்க. முட்டுக்காடு வரணுமா மேடம்? முட்டுக்காடு வாங்க, வந்து பதிவு செய்துட்டு அன்புதுரை சாரை பார்க்கணும். அன்புதுரை சாரை பார்க்கணுமா? சரிங்க மேடம், நான் ஒரு நாள் வரேன் மேடம். அதான் நீங்க 2 வாரம் ஃபர்ஸ்ட் வரும்போது 3 நாள் வர வேண்டியிருக்கும். அது தொடர்ச்சியா இல்ல இல்ல மேடம், முதல்ல இல்ல இது யோகா
முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணினாச்சுன்னா அடுத்த ஒரு மூணு நாள் உங்களை கூப்பிடுவாங்க. உங்களை நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்களோட உங்களோட நிலைமை இம்ப்ரூவ் ஆகாட்டா அன்புதுரை சார்ட்ட விடுவாங்க. மாத்திரை அங்கேருந்தே கொடுப்பாங்க, அங்கேருந்தே இஷ்யூ பண்ணுவாங்க மாத்திரை. இப்போ நீங்க எதனா டிப்ஸ் தர முடியுமா மேடம்? யோகா எதனா பண்ண முடியுமா? யோகா எதனா பண்ண முடியுமா? கட்டும் இல்லங்க, நீங்க தூங்கத்துக்கு வேணா நீங்க வந்து மருந்து போட்டுங்க. சரிங்க மேடம், அது தூங்கினா சரியா போயிடுமா மேடம்? ஆமா, தூங்கினா அந்த கோவம் எல்லாம் போயிடும். நீ தூங்காமக்கி செல்லு பாத்துட்டு ஏதோ வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்களா? ஓ ஆமா, செல்லு செல்லு அதிகமா பார்க்க கூடாது. நீங்க நீங்க வந்தா தான் உங்களை கிளியர் பண்ண முடியும், இல்லாட்டி இவங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து பண்ண முடியாது ஒண்ணும். ஓகே, thank you, thank you madam. We have taken lot of your time today. Yeah, சிதம்பரம் சார் சொன்னா நீங்க 8 மணிக்கு எல்லாம் வேற ஒரு அர்ஜென்ட்டா போறணும்னு சொன்னாரு. இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. And up to 9 o'clock you are staying with us, and thank you so much for your thank support you, and guidance. Thank you for the opportunity. Okay. Now, Jockey Rosen, Associate Professor in Salem College, he will propose what of that. Okay, sir. Thank you, sir. Jockey Rosen, and he's also a well-formed member. Oh. Sir, if Jockey Rosen is not available, Ilango and Ingle propose pannunga, what of that. Ningle solliti ingle, sir. Podum. Vandukuttu, sir. Ah. நீங்களே சொல்லியாச்சு, போதும் சார். இல்ல மேடம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் ஃபங்க்ஷன் இன்விடேஷன்ல போட்டிருக்கோம். ஓ சரி, அதனால இஃப் இஸ் நாட் அவைலபிள் ஷார்ட் நீங்க சொல்லியாச்சு சார், அதே போறோம். எனக்கு மனசு நிறைய சொல்லியாச்சு. நீங்க இளங்கோ நீங்க பேசுறீங்க. வணக்கம், வாழ்வளமுடன் மேடம். இவ்வளவு நேரம் அருமையா, இவ்வளவு நேரம் அருமையா, பெருமையா, சீரும் சிறப்புமா நடத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. பேரவையின் சார்பாக நன்றி, அனைத்து மாவட்ட சங்கங்களின் சார்பாக நன்றி, தனிப்பட்ட முறையிலும் நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஆண்டவன் நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் எப்போதும் தர வேண்டும் என்று பேரவையின் சார்பாக என்றென்றும் வேண்டிக் கொள்கிறோம் மேடம். பொறுமையான பதிலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு செஷன் வந்து உங்களோட புன்சிரிப்பாலேயே வந்து பல பேருக்கு உடம்பு சரியாயிரும். இந்த மாதிரி ஒரு பாதி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, எப்பயுமே டாக்டரால போனா மொகராசி கைராசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ராசி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். சார், ரொம்ப நேரம் நன்றிக்காக கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலா நான் வரவேற்புரை, நான் ஒரு தியான கூட்டத்துல இருந்துட்டேன், அதனால எனக்கு சரியா வரவேற்புரை சொல்ல முடியல. இந்த வாய்ப்பா எடுத்துட்டு கலந்துகிட்ட உங்களுக்கும் இதுவரை பிரகாசமாக பெருமிதமாக நடத்தி கொடுத்த தலைவருக்கும் சிதம்பரம் சாருக்கும் அமர் சேவா சங்கம் ராமகிருஷ்ணா சாருக்கும் சங்கராமன் சார் அவர்களுக்கும் அடுத்தும் தீபக் சார், கோபிநாத் சார், நந்தகுமார் சார், மற்றபடியும் மதன் சார், கனகசபை சார், மாவட்ட சங்கங்கள், வசந்தகுமார் சார், புஷ்பராஜ் சார், மற்றும் பகவதிகுமார் சார், வேணுகோபால் சார், எல்லா சார்களுக்கும், அட்மின் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் என் சகோதரர் இளங்கோவன் அவர்களுக்கும், ரவியத் பேகர் அவர்களுக்கும், எம்ப்ளாய்மெண்டில் இருக்கக்கூடிய வில்லப்பன் கோபாலகிருஷ்ணனுக்கும், ஆக்சஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய தீபக் குமார் செந்தில் அவர்களுக்கும், புஷ்பராஜ் அவர்களுக்கும் கோடான கோடிகளை நன்றி தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இணைவோம் 114வது இணைய கருத்தரங்கில் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி, இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, உங்கள் ஆண்டவன் எல்லா வல்ல ஆண்டவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.
அதையே மறுத்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், அருமையா இருந்தது. அடுத்த வாரம் இதே டைம்ல, அதாவது ஆறாம் என்பதற்கு அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு சீஃப் கெஸ்டோட நம்ம கூட்டத்தில் விடுவோம். அதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஏபி வரதக்குட்டி தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். தேங்க்யூ ஆல், குட் நைட்.